إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் அருளால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை கேட்டு படிக்கின்ற ஒரு மஜ்லிஸிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இப்படியான ஒரு மஜ்லிஸிலே எங்களுக்கு வந்து அமர்வதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அருள் செய்தானோ அந்த அருளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், என்னவெல்லாம் இந்த உரைகளில் கேட்கப்படுகிறதோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தினால் மாத்திரம்தான் அந்த அல்லாஹ்வினுடைய உதவிக்கு நாங்கள் நன்றி செலுத்தியவர்களாக மாறலாம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அதிகரிக்கப்பட வேண்டிய இறை இல்லங்களுடனான தொடர்பு என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஏன் இப்படியான ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய வீட்டோடு மனிதனை பொறுத்தவரைக்கும் தான் எதை அதிகமாக நேசிப்பானோ அந்த இடத்தோடு அவனுடைய உள்ளம் எப்பொழுதும் தொடர்புபட்டதாக இருக்கும். எங்களுக்கு எங்களுடைய வீட்டோடு 24 மணி நேரமும் உள்ளம் தொடர்புபட்டதாக இருக்கும். நம்ம காலையில் எழும்பி ஆஃபீஸுக்கு போய் மாலையில் 6 மணிக்கு தான் திரும்பி வருவோமாக இருந்தாலும், ஆஃபீஸில் இருக்கிற நேரம் வரைக்கும் எங்களோட கல்பு எங்கே இருக்கும்? எங்களோட வீட்டோட தொடர்புடையதாக இருக்கும். உள்ளம் நினச்சிட்டே இருக்கும், வீட்டில் சாப்பிட்டாங்களா, இத்தனை மணிக்கு கறியை கொண்டு கொடுத்தோமா என்பதில் நம்ம கவனம் செலுத்திட்டே இருப்போம். இந்த நேரத்துக்கு நாங்கள் கறியை கொண்டு போய் கொடுக்கணும் என்றதில் தொடர்பாக இருப்போம். அதே மாதிரி உலகத்தில் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய உள்ளம் பாடசாலையோடு பின்னி பிணைந்ததாக இருக்கும். ஸ்கூலை விட்டு வந்தாலும் பாடசாலையினுடைய வேலைகள் வீட்டிலே செய்கின்ற அளவுக்கு பாடசாலையோடு உள்ளம் தொடர்புபட்டதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன புரியணும் என்று சொன்னால், நாம் எதில் கூடுதல் விருப்பம் செலுத்துகிறோமோ அதில் நாம் வெளியே இருந்தாலும் எங்களுடைய உள்ளம் என்ன செய்யும்? தொடர்புபட்டதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதுகளை பொறுத்தவரைக்கும் நாம் பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால், பள்ளியை விட்டு நம்ம வெளியாகி போன முண்டால் பள்ளி சம்பந்தமாக எங்களுடைய உள்ளத்துக்கு ஞாபகம் வருவதே கிடையாது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் பொறக்கி தெரிவு செய்தவர்களை தவிர, பெரும்பான்மையான சகோதரர்களுக்கு பள்ளியில் இருக்க கொள்ள பள்ளியில் ஞாபகம் இருக்கும். பள்ளியில் இருக்க கொள்ள தொழுதுட்டு எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் முடிஞ்சு பள்ளியை விட்டு போனால் திரும்ப லுகருக்கு பாங்கு சொல்லுகின்ற வரைக்கும் பள்ளி சம்பந்தமான எந்த ஒரு சிந்தனையும் என்ன செய்யாது, இருக்காது. அதனால தான் இப்படியான ஒரு தலைப்பு, எப்படி எங்களுக்கு மற்ற இடங்களோடு எங்களோட ஈர்ப்பு இருக்கிறதோ அதே ஒரு ஈர்ப்பு எங்களுக்கு பள்ளிவாசலோடையும் என்ன செய்யணும், வர வேண்டும் என்பது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். இந்த தலைப்பை, அதாவது தலைப்புக்குள் போகிறதுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். சஹீஹுல் புகாரியில் பதிவாகின ஒரு செய்தி, பல தடவை நம்ம இந்த ஹதீஸை வாழ்க்கையில் பயான் நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த நாளில், சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கின்ற நேரத்தில், எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த நாளில், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 7 பேருக்கு அவனுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். சில அறிவிப்புகளில் அரிசுடைய நிழல் என்று வருது, அந்த அறிவிப்பு பலவீனமான ஹதீஸ். அரிசுடைய நிழல் அல்ல அது, அல்லாஹு தாலா ஸ்பெஷலாக ஒரு நிழல் என்ன செஞ்சிருப்பான், ஏற்பாடு செய்து வைத்திருப்பான்.
அந்த நிழலில் அல்லாஹ்வு ரப்புல் ஆலமீன் ஏழு மனிதர்களுக்கு, ஏழு குவாலிட்டி உள்ளவங்களுக்கு அல்லாஹ்வு தஆலா அந்த நிழலை கொடுக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை நம்ம பல தடவை கேட்டிருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இது. கொஞ்சம் நினச்சி பாருங்க, இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்ற இந்த சூட்டில் எங்களால் ஒரு 5 நிமிடம் அந்த சூட்டை தாங்கி கொண்டு இருக்க முடிகிறதா? நம்ம பகல் நேரத்தில் லுகருக்கோ அசருக்கோ பள்ளிக்கு வாரோம். லுகருக்கு பள்ளிக்கு வார நேரமே செருப்பை கலட்டுற நேரம் எங்கள் இடத்துல பார்த்து கலட்டுறோம்? வெயில் இல்லாத இடத்துல பார்த்து தான் என்ன செய்கிறோம், செருப்பை கலட்டுற. என்ன காரணம்? அந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு பின்னால் போய் அந்த சூட்டினால் செருப்பையே போட முடியாது, அப்படியா இல்லையா? அதுக்கு தான் எல்லா இணல் உள்ள இடமா பார்த்து செருப்பை கலட்டுறோம். அன்புள்ள சகோதரர்களே, சூடு கொஞ்சம் அதிகரித்த காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், எங்களால் அந்த தண்ணீரை அனுபவிக்க முடியாது. அந்த பைப் லைனில் வர தண்ணியை திறந்த உடனே என்ன செய்ய முடியாது, தொட முடியாமல் இருக்கிறது, அவ்வளவு சூடு. இந்த சூடு எந்த சூரியனுடைய சூடு தெரியுமா? இன்றைய விஞ்ஞானம் அழகாக சொல்லுகிறது, பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன், பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் ஒளிக்கு தான் நம்ம இந்த பாடுபடுறோம். இவ்வளவு பாடுபடுறது கிட்ட இருக்கிற சூரியனுக்கு அல்ல, பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன். அந்த சூரிய ஒளி கூட பூமிக்கு எப்படி வருது தெரியுமா? நடுவுல ஓசோன் படலம் என்று சொல்லக்கூடிய ஒரு படை இருக்குதா. இந்த ஓசோன் படை என்ன செய்யுதுண்டா, பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் ஒளிய அப்படியே குறைச்சி கொஞ்சமாகத்தான் இந்த பூமிக்கு அனுப்புகிறது. இப்ப காலத்தில் உள்ள விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இப்ப கொஞ்சம் சூடு கூட ஆகி, என்ன காரணம் தெரியுமா, ஓசோன் படலத்தில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. அவ்வளவு பெரிய ஓசோன் படலத்தில் சின்னோரு ஓட்டை விழுந்ததுனால அந்த சூரியன் ஒளி, அந்த ஓட்டைக்குள்ளால வார ஒளி தான் நாம் இப்பொழுது தாங்க முடியாது என்று சொல்லுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நியதிப்படி ஓசோன் படலமே அழிஞ்சு வைத்ததுன்னு வைங்க, நம்ம 1 செகண்ட் இந்த உலகத்தில் வாழ மாட்டோம், வாழ்வோமா? நம்மளால் வாழ முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை எப்படி உணரணும் தெரியுமா? மறுமையுடைய நாளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு ஓசோன் படலமும் கிடையாது, எந்த ஒரு தடையுமே கிடையாது, பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் அல்ல, 1 மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை உண்மையிலே நானும் நீங்களும் நம்புகிறோமாக இருந்தால், உண்மையிலே அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய ஹதீஸுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோமாக இருந்தால், இந்த நாளை உள்ளத்தால் நினச்சி பாருங்க. பேசுகின்ற நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்து மரணித்த எல்லோரும், இதுக்கு பின்னால் உலகத்தில் பிறக்கிற எல்லோரும் அந்த நாளை சந்தித்தே ஆக வேண்டும் சகோதரர்களே, ஒருத்தராலையும் தப்ப இயலாது. எவ்வளவு கொடூரமான அந்த நாள் தெரியுமா? 1 மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும். சூரியனை தாங்கிறதுக்கு உடுப்பு போட்டிருந்தாவது ஒரு அளவு தாங்கிக் கொள்ளலாம், அப்படியா இல்லையா? சூரியனுக்கு ஏற்ற மாதிரி வெயிலை தாக்கு பிடிக்கிற உடுப்பு இருந்தாலாவது ஓரளவு தாங்கிக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாளில் நானும் நீங்களும் நிற்கப் போகிறோம் சகோதரர்களே. நாளை இந்த செகண்ட், அடுத்த செகண்ட் நாம் மரணித்தால் அந்த நாளைக்காக நாங்கள் எழுப்பப்படுவோம். இது ஒரு உண்மையான மூமின், நம்பியே ஆகணும், நம்பாட்டி நம்ம எழும்பிதான் ஆகணும். அன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடம்பில் ஒட்டு துணி உடுப்பிருக்காது. சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கும், உடம்புல ஒட்டு துணி உடுப்பே இருக்காது. அதே நேரம் சாதாரண ஒரு சுடு தண்ணிக்குள்ளே கையை போடலாமா நம்மளால்? கொதிக்கிற தண்ணி, கொதிக்கிற பானைக்குள்ளே நம்ம உளுந்தா எலும்பி வெளியே வந்துட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையே நாசம் சகோதரர்களே. நம்ம 1 நாளைக்கு சுடு தண்ணி பானைக்குள்ளே நம்ம உளுந்துட்டோம், ஏதோ ஒரு ஆட்கள் எல்லாம் காப்பாற்றிக்கி பார்த்து வெளியே எடுத்துட்டாங்க, அதுக்கு பின்னால் மௌத்தாகிற வரைக்கும் நம்ம என்ன, அந்த வேதனையோடு தான் மௌத்தாகிற வரைக்கும் வாழணும். அந்த மறுமை நாள் எப்படி தெரியுமா? 1 மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும், ஒட்டு துணி உடம்புல இருக்காது. ஒவ்வொரு மனிதரும் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையில் மிதந்து கொண்டிருப்பார்கள். சுபஹானல்லாஹ், வியர்வையில் மிதக்கிற நேரம் வேர்வை என்ன கொதி கொதிக்கும்னு நினச்சி பாருங்க. வேர்வை கொதிச்சா அதுக்கு மேலே நிற்கலாமா சகோதரர்களே? எத்தனை நாள் நிற்கணும்னு நினைக்கிறீங்க? 1 ஹவர், 2 ஹவர்? மறுமை நாளினுடைய 1 நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற நேரம் 50,000 வருடங்களுக்கு சமன். அன்புள்ள சகோதரர்களே, எங்கட டேர்ன் வார வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். எங்கட டேர்ன் எப்போ வரும்? நம்ம மௌத்தா போனோடனே ஓ டேர்னே முதலாக நம்மளையாக கூப்பிடுவார்,
Allah enna adipadaiyila koopida poraanu theriyalla. Adam alaihissalathil irundhu oru vela koopittaanu veinga. Nammada turn varadhukku evvalavu varida kaalam namma indha edathila nikkanum sagodhargale. Idhu namma virumbiyo virumbamalo andha edathukku poi dhaan aaganum. Andha edathukku eluppapattu dhaan aaganum. Aana idhila miga mukkiyamaana seidhi enna theriyuma? Ippadiyaana oru naalaiyil அல்லாஹ் சொர்க்கம் என்கின்ற கிஃப்டை கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு சுகமான ஒரு நிழல் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சுகமான ஒரு நிழல். அந்த நிழல் இங்கே இருக்கிற சூட்டுக்கு ஏசிக்கு போய்த்து வர மாதிரி அல்ல. சாதாரண இங்கே இருக்கிற சூட்டுக்கு நம்ம சூடு தாங்க இல்லாமல் என்ன செய்வோம், அப்படியே பர்ச்சேசிங் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் சூடு தாங்க இல்லாமல் ஃபுட் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டு வருவோம். எதுக்கு போகிற, சாமான் வாங்கவா போகிற? இல்லை, கொஞ்சம் நேரம் அவன்கிட்ட ஏசிக்குள்ளே இருந்துட்டு வரதுக்கு அப்படியே என்டர் ஆகிட்டு வந்துடுவோம். அவ்வளோ சுகம். ஆனால் அந்த நாள் அவ்வளவு கொடுமையான அந்த வேதனையான நாளில் ஏழே ஏழு பேருக்கு தான் அல்லாஹ் நிழல் கொடுப்பேன்றான். இந்த செய்தி நாங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம். இதில் மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? இதில் நம்ம எல்லாரும் இந்த செய்தியை நினச்சி ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ளே எங்களை நாங்கள் போட்டு தான் வச்சுக்கிறோம். நாங்கள் எல்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கிறோம் தெரியுமா? இதில் வந்து நான் இந்த ரைஸில் வந்துடுவேன் அப்படின்னு எல்லோரும் டிசைட் பண்ணிட்டோம். இதில் நான் சுவராக இதில் வந்துடுவேன், அதனால் பிரச்சனை இல்லைன்னு எல்லோரும் முடிவெடுத்து வச்சுக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது ஏழு கூட்டமாக இருந்தாலும் அந்த ஏழு பேருக்கு உள்ள வாரதிருக்கி தானே உலக மகா போராட்டம். அது நினைச்ச மாதிரி வந்துடலாது. அந்த ஏழு கூட்டத்தை நான் ஒவ்வொரு கூட்டமாக நான் சொல்லுகிறேன். நாங்கள் நினைச்ச மாதிரி சிம்பிளாக அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துடலாது. ஏன், அந்த லிஸ்ட்டில் அல்லாஹ்வுத்தாலா எங்கேயாவது ஹஜ்ஜி செஞ்சவங்க நல்லா லிஸ்ட் ஒன்று போடுறானா? ஹஜ்ஜி செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஹஜ்ஜி செஞ்சவர்கள் நல்லா லிஸ்ட்டு போடலை. ஐந்து நேரம் விடாமல் தொழுதவர்கள் நல்லா லிஸ்ட் போடலை. அல்லாஹ் போடுற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் அந்த சந்தர்ப்பமே கிடைச்சிக்கும். அல்லாஹ் தாலா வாழ்க்கையிலேயே இபாதத்து செஞ்சவர் அந்த லிஸ்ட்டுக்குள்ள போடலை. ஆனால் சில நேரம் வாழ்க்கையில் அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் அந்த முறை கிடைச்சிக்கும். அவரை தூக்கி அல்லாஹ் நிழல் கொடுப்பேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஏழு பிரிவுகளும் ஏழு கூட்டமாக இருந்தாலும் ஏழு கூட்டத்திலையும் ஒரே ஒரு குவாலிட்டி. அவங்க ஏழு கூட்டம் தான், ஏழு ஏழு வகையான ஆக்கள். அந்த ஏழு வகையானவர்களிடத்திலும் உள்ள மிக முக்கியமான குவாலிட்டி என்ன தெரியுமா? இஹ்லாஸ். உலகத்தில் நம்மளுக்கு நன்மை செய்கிறது லேசி சகோதரர்களே. உலகத்தில் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவது லேசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறன்றது லேசி. ஆனால் எது மிகப்பெரிய போராட்டம் தெரியுமா? அதான் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்கிறதுக்கே அதுதான் மிகப்பெரிய போராட்டம். முதலாவது கூட்டம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஏழு கூட்டத்தையும் பாருங்க, நினைச்ச மாதிரி எங்களுக்கு அதில் போயிடலாது. முதலாவது கூட்டம் யார் தெரியுமா? அல் இமாமுல் ஆதில், நீதியான தலைவர். நாங்கள் ரசூல்லா நீதியான மனுஷன் இண்டல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. நீதியான மனுஷருண்டா எல்லாரும் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிடுவோம். ஏன், எல்லாருக்கும் நீதி செலுத்துறது லேசி. சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் நீதியாக நடந்து கொள்றதுன்றே லேசி. ஆனால் ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுக்கு பிறகு, கையில் பவர் கிடைச்சதுக்கு பிறகு நீதியாக நடக்கிறதுக்கே அது போராட்டம். அதுக்கு தியாகம் வேணும், அதுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகம் வேணும். என்ன காரணம்? ஆட்சி அதிகாரம் இருக்கக்கொள்ள நீதியாக நடக்கிறேன்றது, நான் அநீதியாக நடந்தா என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன், அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது. எனக்கு அநியாயமாக நடக்கிறதுக்கான முழு பவரும் இருக்கிற நேரம் அல்லாஹ்வுக்காக நீதியாக நடக்கிறேன்டா அவர் இஹ்லாஸோட இருந்தா மட்டும்தான் அவரால் அதில் வெற்றி பெறலாம். அதில் வேற அல்லாஹ்வுக்காக யாருக்கிட்ட இஹ்லாஸ் உச்சகட்டமாக இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டுக்குள்ள வரலாம். அப்போ நம்ம முடிவெடுக்கணும், நான் நீதியாகத்தானே நடக்கிறேன், அதனால் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வரமாட்டோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்ச நேரத்தில், எங்களுக்கு ஒரு டைம் பவர் கிடைச்ச நேரத்தில் நாங்கள் நீதியாக நடக்கிறதுக்கு, இது இஹ்லாஸ் உள்ள மனிதர்களால் மட்டும்தான் முடியும் சகோதரர்களே. ரெண்டாவது கூட்டம் யார் தெரியுமா? வஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி. அல்லாஹ் தஆலா மார்க்கப்பற்றோடு இருந்த மனுஷன் இண்டல்ல, இந்த லிஸ்ட்டுக்குள்ள வயோதிபர்கள் ரிஜெக்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள யாரெல்லாம் ரிஜெக்ட் தெரியுமா? வாலிப பருவத்தை மிக மோசமாக தண்டை இஷ்டத்துக்கு கழிச்சிட்டு இப்பயே கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கிறான்ல, இன்ஷால்லா இப்பயே நாங்கள் சில பேரை சந்திச்சு இப்படி தான் என்னப்பா பள்ளிக்கு வாரிங்களும் இல்லை தொடர்பு இல்லை மூலவி, இப்போ தான் இன்ஷால்லா எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு பள்ளி நீ அதுக்கு பிறகு பள்ளிக்கு வந்து தான் ஆகணும். வயோதிப பருவத்தை அல்லா ஏன் சேர்க்கலை தெரியுமா? வயோதிப பருவத்துக்கு பள்ளிக்கு வருவது என்பது இயல்பு. அது நம்மளாக நினச்சி வாரன்றது 100க்கு 50% தான் இருக்கும்.
ஏன் அல்லாஹ் தஆலா அதாவது மார்க்கத்திலே இருக்கிற மனுஷன்னு பேசாம வாலிபன்னு பேசுறான் தெரியுமா? வயோதிப பருவத்துல மார்க் பள்ளிக்கு வாரன்றது 50% இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி வருவாரு, 50% நீங்க வந்துதான் ஆகணும். ஏன்? இதுக்கு பின்னால கபரு தான் மிச்சம். இதுக்கு பின்னால வயோதிப பருவத்தை அடைஞ்சா என்ன நடக்கும்? வீட்டில் அவருக்குரிய தேவை முடிஞ்சு போயிடும். எப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நல்லா, எப்ப எங்களுக்கு எங்கட வீட்டில் தேவை இருக்கிறதோ அன்றைக்கு வரைக்கும் தான் வீட்டில் கவனிப்போம். எங்கள வீட்டில் தேவை இல்லைன்னு முடிவெடுத்தாங்கன்னு வைங்க, எங்களுக்கு ஈண்டு வேறையா ஒரு புட்டுவத்தை ஒதுக்கிடுவாங்க, எங்களுக்கு ஈண்டு ஒரு வேறையா ஒரு ரூமை ஒதுக்கிடுவாங்க, இதுக்கு பிறகு நீங்க உங்களோட கபருக்கு தேடி வாழுங்கன்னு வீட்டில் ஒதுக்கிடுவாங்க. இப்ப இவருக்கு எங்க இடம்? ஒதுங்குறேன்டா, பள்ளிக்கு தான் வந்தாகணும். இதில் அல்லாவுக்காக வேண்டின்னு அவர் ஒரு 50% சேர்த்து கொண்டாத்தார். ஆனால் வாலிபனை பொறுத்த வரைக்கும் அப்படியா இல்லை சகோதரர்களே? வாலிபரை பொறுத்த வரைக்கும் இந்த வயசு அல்லாவை விட்டு அவனை தூரமாக்கி கொண்டே இருக்கும். செகண்டுக்கு செகண்ட் பாவத்தை நினைச்சு கொண்டே இருக்கும். வயோதிப பருவம்ன்றது அப்படி இல்லை, பாவ சில நேரம் நல்லா பாவத்தையெல்லாம் அனுபவிச்சு வெறுத்து வைத்திருக்கும். அந்த நேரத்தில் பாவத்தை விடுறது அல்லாட்ட எடுபடாது. அந்த நேரத்தில் நீ பாவத்தை விட்டு தான் ஆனியே, இதுக்கு போகிற அனுபவிக்க தான் ஒன்றும் இல்லையே, அனுபவிக்கிறதுக்கும் உடம்புல ஒரு தெம்பும் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம பாவத்தை விட்டு தான் ஆகணும். அது அதனால தான் நல்லா வாலிப பருவத்திலேயே மார்க்கத்தோடு வளர்ந்தவன் என்று நிழலை கொடுக்குறான். ஏன் தெரியுமா? வாலிப பருவத்திலேயே நீ மார்க்கத்துக்காக வளர்றாயாக இருந்தால் அல்லாவுக்காக நினைச்சா மட்டும்தான் மாறலாம். வாலிபர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம அல்லாவுக்காக நினைச்சா மட்டும்தான் இந்த பருவத்தில் அல்லாவோடு தொடர்பு கொள்ளலாமே தவிர மற்ற காரணங்கள் எல்லாம் எங்களை தடுக்கும். வயோதிப பருவம் அப்படி இல்லை, காரணங்களே எங்களை கொண்டு போய் பள்ளியில் சேர்க்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கும் ரெண்டாவது கூட்டத்துக்கும் என்ன தேவை தெரியுமா? இஹ்லாஸ். அல்லாவுக்காக நினை வாழ்ந்தால் மட்டும்தான் அவரால் மாறலாம். மூன்றாவது யார் தெரியுமா? வரஜுலானி. இந்த ரெண்டு பேரையும் பாருங்க, ரெண்டு மனிதர்கள். தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி. ரெண்டு மனிதர்கள், அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சவங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. சேர்றதாக இருந்தாலே யாருக்காக சேரணும்? அல்லாவுக்காக சேரணும். இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் வெளியே தெரியுமா? பிஸ்னஸ் பார்ட்னர் சேர்ந்து அவர்கிட்ட மார்க்கம் இருக்கித்தானேன்றவர் வெளியே. யார் வெளியே? சேர்ந்தது பிஸ்னஸ் பார்ட்னருக்கு, ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் மார்க்கம் இருக்கித்தானேன்னு சேப்பாய் கொள்கிற ஆட்கள் இருப்போமே. நம்ம சேர்ற அடிப்படை நோக்கம் எதுக்கு? பிஸ்னஸுக்கு சேர்ந்திருப்போம், அல்லது வேற வேற உலக காரணங்களுக்காக சேர்ந்திருப்போம். சேர்ந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட மார்க்கமும் வீக்கித்தானேன்னு பேசுறவர் இதுக்கு வெளியே. இவர் இந்த லிஸ்ட்டுக்குள்ள வர மாட்டார். இந்த லிஸ்ட்டுக்குள்ள வர ரெண்டு பேர் என்ன தெரியுமா? அவர் சேர்ந்ததே அல்லாவுக்காகத்தான். அவர் சேர்ந்ததே சில நேரம் பொருளாதார துரோகங்கள் அவரால் நடந்திருக்கும். இது இது கஷ்டம் சகோதரர்களே. இது யாரால் மட்டும் முடியும் தெரியுமா? இஹ்லாஸ் உள்ள மனிதர்களால் மட்டும்தான் இது முடியும். ஆனால் இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? உள்ள பிஸ்னஸ் பார்ட்னரோடு எல்லாம் சேர்ந்திருக்கிறோம், உள்ள முஷ்ரிக்குகளோடு எல்லாம் சேர்ந்திருக்கிறோம், பள்ளிவாசலுக்குள்ள ஒரே பள்ளியில் ஒரே ஜமாத்துக்குள்ள மூமின்களாக இருக்கிறோம், கல்புகளால் வேறுபட்டிருக்கிறோம். நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரவே இயலாது. ஏன் வர இயலாது? சேர்றதாக இருந்தால் எங்களுக்கு இடையில 1000 முரண்பாடு வந்திருக்கும், உலக ரீதியான கருத்து முரண்பாடு வந்திருக்கும். வந்தாலும் நீ அல்லாவுக்காக சேர்ந்தா தான் இந்த லிஸ்ட்டுக்குள்ள வரலாம். அல்லாவுக்காக சேரலையா இந்த லிஸ்ட்டுக்குள்ள வரவே முடியாது. பிரியறதாக இருந்தாலும் அல்லாஹ் முன்னிறுத்தி உன்கிட்ட மார்க்கம் இல்லை வாப்பா, இதுக்கு பிறகு நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், பிரியறமா நம்ம? மார்க்கம் இல்லாட்டி பரவாயில்ல. இன்னைக்கு எதுக்கு பிரியறோம்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிச்சிடறான், குடும்ப உறவுகளோ ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து எப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து இவர் லெஃப்ட் ஆகுவார் தெரியுமா? திடீர்னு ஒரு பயான் நிகழ்ச்சி அதில் அப்லோட் செஞ்சாருன்னு வைங்க, அப்லோட் செஞ்சிட்டாருனா அட்மின் டீம் ஒரு மெசேஜ் வரும், இது உறவுகள் சம்பந்தப்பட்டது, இங்கே அனாச்சாரமும் அட்டூழியமும் தான் நடக்கணும், தயவு செய்து மார்க்க விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அப்படி பகிர்ந்து கொள்கிறேன்னா நீங்கள் வேறு குரூப் ஒன்று திறந்துக்கோங்கண்டா. இது எதுக்கு? மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தினா தான் இன்றைக்கு பிரிவு. மார்க்கத்துக்காக சேர்ந்து மார்க்கத்துக்காக பிரிஞ்சேன்னா நினைச்சு பாருங்க சகோதரர்களே, இந்த மூணு லிஸ்ட்டிலையும் நம்ம ஒரு இடத்துலையாவது வந்திக்கிறோமா? எங்களோட நண்பர்களை எல்லாம் நீங்கள் நினைச்சு பாருங்க, நான் சேர்ந்ததில் அல்லாவுக்காக மட்டும்தான் நான் இவனோட சேர்ந்தேன். அவரோட சில நேரம் சேர்ந்து இருக்க கொள்ள உலக ரீதியான பிரச்சனை வரும், அதை கண்டுகொள்ளப்படாது. உலக ரீதியான பிரச்சனை வரும், அதுக்காக வேண்டி பிரிஞ்சு அடிச்சு இப்படி இருந்தால் அவரும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டார். அப்போ இதுக்கும் என்ன தேவை? இஹ்லாஸ் தேவை. அல்லாவுக்காக மட்டும்தான் சேர்றதாக இருந்தால் சேரணும். அடுத்த கூட்டம் என்ன? சுபஹானல்லாஹ், இந்த மனுஷர் அற்புதமான ஒரு ஆள் பாருங்க.
வத்தலபத்துஹு இம்ரஅத்துன் தாத்து மன்சபின் வ ஜமாலி. ஒரு பொம்புல புள்ள தவறான செயற்பாட்டுக்கு இவர் அழைக்கிறார். அல்லாஹ்வுத்தால பொம்புல புள்ளி செல்லல, இதுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க தெரியுமா? சில நேரம் ஒரு பொம்புல புள்ள அழைக்கிறா, அவ கொஞ்சம் அசிங்கமாகவும் மீக்கிறா, அப்படின்னா இயல்புல நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த தவறான பாவத்துக்கு இவர் போக மாட்டார். அவர் அந்த லிஸ்டுக்குள்ள எப்படியுமே வரப்போறல. ஏன் வரப்போறல? நீ அல்லாஹ்வுக்காக தவிர்ந்து கொண்டாய், இயல்புலையே அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். இவர் இந்த லிஸ்டுக்குள்ள வரும். அதனாலதான் அல்லாஹ்வுத்தால ஒரு பொம்புல புள்ள கூப்பிட்டு போகாதவர் என்று சொல்லல. தாத்து மன்சபின் வ ஜமாலி, அந்தஸ்து உள்ள ஒரு புள்ள, நல்லா ஊர்ல. உதாரணத்துக்கு இப்ப செல்றதாக இருந்தா, அதாவது எங்கட காலத்துல சொல்றதா இருந்தா, அமைச்சருடைய மகள் வைங்க, ஒரு அந்தஸ்து உள்ள பெரிய போஸ்ட்ல உள்ள ஒருத்தர் மகள். அந்தஸ்து உள்ள புள்ள மட்டுமல்ல, அழகாவும் மீக்கணும். ஒருவேளை அந்தஸ்து உள்ள புள்ளையாகவும் இருந்து அசிங்கமான புள்ள என்ற காரணத்துக்கே நம்ம போக மாட்டோம், அவர் இந்த லிஸ்டுக்குள்ள வரமாட்டார். அந்தஸ்து உள்ள புள்ளையாகவும் இருந்து அழகான ஒரு பெண்ணாகவும் இருந்து அவளாக கூப்பிடுற நேரம் தப்புறதுக்குதானே? அல்லாவுக்காக நினைச்சா மட்டும்தான் தப்பலாம். நம்ம இப்ப யோசிப்போம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நிச்சயமா நம்ம என்ன செஞ்சிருவோம், இதிலிருந்து தப்பிடுவோம். அல்லாஹ் நீ தப்ப மாட்டேன்னு தான் நம்மளுக்கு அந்த சான்ஸையே தரல. கஷ்டம் சகோதரர்களை, ஏன் தெரியுமா? அதில் தப்பிய இரண்டே இரண்டு மனிதர்கள் நாம் அறிந்த விதத்தில் ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று குகையில மாட்டிக்கொண்டு ஒருத்தர் தௌபா செய்றாரே அந்த மனிதர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னி அஹாஃபுல்லா கால மஹாதல்லான்னு எப்ப சொன்னாங்க தெரியுமா? இயல்புல பாதையால ஒரு அசிங்கமான ஒரு புள்ள போனாண்டா, அஸ்தவஃபிருல்லா பார்க்கப்படாதீண்டா, இது பேணுதல் அல்ல, நீ ஏற்கனவே பார்க்கல, பார்க்கறதுக்கு சில நேரம் பார்க்கறதுக்கு உன்ன மனசே போகாது. அழகான ஒரு புள்ள போற நேரம், அவ உன்னை பார்த்து சிரிக்கிற நேரம், நீ பார்வையை தாழ்த்திராய் பாரு. இதுக்கு அல்லாஹ்வுக்காகன்ற இஹ்லாஸ் வேணும், வேணுமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அமைச்சருடைய மனைவி அழைக்கிறா, கூப்பிட்டது சும்மா ஆள் அல்ல, அமைச்சருடைய மனைவி கூப்பிடுறா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒருவேளை அந்த தவறில் பெய்திருந்தாலும், அந்த தவறை செஞ்சிருந்தாலும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அமைச்சருடைய மனைவி தான் அந்த தவறான செயற்பாட்டு கூப்பிடுறா. ஒருவேளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இணங்கி இருந்தாலும், ஒரு நாளும் அந்த மெசேஜ் எங்கே போகாது, வெளியே போகாது. ஏன்? அமைச்சருடைய மனைவி அவவே வைத்து வெளியே செல்லுவாவா? அவவே கூப்பிட்டு அவவே வெளியே சொல்ல மாட்டா? அப்படி சொன்னால் அவட குடும்பத்துக்கு பெரிய கௌரவ இழப்பு வரும். இந்த மாதிரி பாவம் செய்வதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருக்குது. அப்படியே மீறி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயம் வெளியே போனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிரச்சனையும் இல்லையே. அங்கே தான் அவங்களோட குடும்பத்தில் யாருமே இல்லையே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாருமே இல்லாத ஒரு 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 ஆளாக இருந்தாங்க. அவருக்கு குடும்பம் யாருமே இல்லை, அவருடைய மானம் போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பாவத்தில் முழுமையாக ஈடுபடுவதற்கான எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவர் கூப்பிட்ட உடனே கால மகாதல்லா, அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறேன்னா என்ன வேணும்? இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தா மட்டும்தான் அது முடியும் சகோதரர்களே. அதே மாதிரி அடுத்த கூட்டம் யார் தெரியுமா? ஐந்தாவது கூட்டம், வரஜுலுன் தசத்தக அஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார், அவர் வலது கையால் செஞ்ச தர்மம் அவருடைய இடது கைக்கு தெரியவே தெரியாது. அப்படின்ற கொள்ள இப்போ எங்களுக்கு ரெண்டு மூணு தர்மத்தை போட்டிருப்பான், இதுண்டா நான் தெரியாமல் தான் கொடுத்துருக்கிறேன், அப்படி அல்ல. வலது கையால் கொடுக்க கொள்ள இடது கைக்கு தெரியாதுன்றது கொடுக்குற நேரம் மட்டுமல்ல, மவுத்தாகிற வரைக்கும் இடது கைக்கு தெரியவே படா. இதை பாதுகாக்கிறது மிகப்பெரிய போராட்டம் சகோதரர்களே. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இஹ்லாஸில் மிஞ்சி இஹ்லாஸோடு உள்ளவங்களே எப்படி சொல்கிறோம் தெரியுமா? ஓரளவு நான் சொல்லி காட்டிடவே படாது, என்ற தர்மத்தை பாதுகாக்கணுமுன்றவங்க கூட எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறோம் என்றால், வல்லாஹி நான் வந்து செல்லி காட்டுறதுக்கு செல்லலை, விளங்கிச்சா உங்களுக்கு? செல்லி காட்டணுமன்ற நோக்கமும் எனக்கு இல்லை, நான் செல்லி காட்டணுன்னா ஏண்ட தர்மம் எல்லாம் அழிஞ்சு போய்த்துரும். எவ்வளவு செஞ்சுக்கிறேன் தெரியுமா, ஒரு நன்றி இல்லையே இவன்ட்டு முடிச்சிருவார் அவ்வளோத்தை. இது இஹ்லாஸோடு, இது பெரிய போராட்டம், நினைச்ச மாதிரி தர்மம் செய்கிறது லேசி சகோதரர்களே. அதை மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கிறது இருக்குதே மிகப்பெரிய போராட்டம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுத்தால இதை சோதிக்கிறதுக்காக வேண்டியே நாங்கள் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வந்திருப்போம், நாங்கள் ஒரு ஆளுக்கு செஞ்சிட்டே இருப்போம். அல்லாஹ்வுத்தால அவனையே திருப்பி எங்களுக்கு துரோகம் செய்ய வைப்பான். அல்லாஹ் எப்படி சோதிப்பான் தெரியுமா? இஹ்லாஸை அல்லாஹ்வுத்தால சும்மா செக் பண்ண மாட்டான், நினைச்ச மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ளே போயிடலாது.
இந்த கூட்டத்துக்குள்ள வரணுமாக இருந்தா பல சோதனைகளை தாண்டித்தான் இந்த கூட்டத்துக்குள்ள வரணும். சகோதரர்களே, நம்ம ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சுட்டே இருப்போம், அல்லா ஒரு சோதனை எப்படி கொண்டு வருவான் தெரியுமா? நாங்க யாருக்கு மாசம் மாசம் சாப்பாடு கொடுத்தோமோ அவரே எங்களுக்கு எதிராக எங்களுக்கு பெரிய ஒரு துரோகம் செஞ்சிருவார். இந்த நேரத்தில் சொல்லி காட்டாம இருக்கிறது தான் இஹ்லாசான ஒரு இடம். ஏன்னா எங்களுக்கு பொறுக்காது, அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த நேரம் எங்களோட ஆதங்கம் பேசும். நான் உனக்கு சொல்லி காட்டல மௌலவி, அப்படிதான் பேசுவாங்க, சொல்லி காட்டல, இதெல்லாம் ஒரு படிப்பினை, இதில் என்ன படிப்பினைக்கு, இதெல்லாம் ஒரு படிப்பினைக்காக சொல்றேன், எவ்வளவு கொடுத்துட்டு வரேன் தெரியுமாண்டு. இதை பாதுகாக்கிறது மிகப்பெரிய போராட்டம், யாரால முடியும் தெரியுமா? அல்லாவுக்காக கொடுக்குறானே, அல்லாவுக்காக கொடுக்கறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அதாவது சூரத்துல் இன்சான்ல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி. அன்புள்ள சகோதரர்களே, கொடுக்குறண்டா அல்லாவுக்காக மட்டும்தான் கொடுக்கணும். இன்றைக்கு நம்ம அல்லாவுக்காக பள்ளிவாசலுக்கே கொடுக்கலன்றதை நான் பின்னால் சொல்லுவேன். நம்ம கொடுக்க கொள்ள பள்ளிவாசலுக்கு கொடுக்கறதுக்கே அது கூட அல்லாவுக்காக இல்லாத நிலைமையில தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரம். அப்படி செலவழித்தது மாத்திரமல்ல, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா, நாங்க கொடுத்ததுக்கு பிறகு ஒரு ஜஸாக்கல்லாஹு கைரான்றது கூட அவட்ட எதிர்பார்க்கப்படா, அதான் இஹ்லாஸ். ஆனா இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன தெரியுமா? ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சிருவோம், அவர் ஜஸாக்கல்லாஹு கைராண்ட மாட்டார், இவனுக்கெல்லாம் கொடுக்க ஒரு நன்றி, இவர் ஜெசாக்கல்லா, இதெல்லாம் மார்க்கம் தானே, மார்க்கத்தோட கொண்டு ஜாயின் பண்ணிடுவார். என்ன சொல்லுவார்? இவனுக்கெல்லாம் ஒரு ஜெசாக்கல்லா சொல்றான்னு பாருங்க, இவனுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறேன், நீ யாருக்காக கொடுத்தாய், நீ இந்த ஜெசாக்கல்லான்ற வார்த்தையை கூட எதிர்பார்த்தால் அது நீ அங்கே அல்லாவுக்காக கொடுக்கல, அவரே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டார். போராட்டம், அதனால தான் அந்த ஏழு கூட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டம். சகோதரர்களே, சும்மா சாதாரண ஒரு போராட்டம் அல்ல, நாம மிச்சம் பாதுகாக்கணும். சில நேரம் எங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் சைத்தான் போடுவான். அந்த இடம் இது வந்து நான் சொல்லி காட்டத்தான் வேண்டும் என்ற மாதிரி வருகின்ற நேரத்திலும் நாக்கை பாதுகாக்கிறதுக்கு தானே மிகப்பெரிய போராட்டம் சகோதரர்களே. அதே போன்று கடை, அதாவது ஆறாவது கூட்டத்தை பாருங்க, அழுத மனுஷனுக்கு சுபஹானல்லாஹ், இந்த கூட்டத்தை நினச்சி பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளில் சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னால், இது கிஃப்ட், சாதாரண ஒரு கிஃப்ட் அல்ல, மறுமை நாளில் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கக்கொள்ள அழுத ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நிலையில் கொடுக்குறான். எதுக்காக அழுத? இந்த லிஸ்ட்டுக்குள்ளே யாரெல்லாம் வெளியே போவாங்க தெரியுமா? நம்மளும் மார்க்க விஷயங்களில் எதுக்கு அழுதிக்கிறோம்? ஒரு நபித்தோழர்கிட்ட வரலாறு இன்றைக்கு பயானாக நடந்ததுண்டா, ஒரு கஷ்டமான ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கும், ஒரு உருக்கமான பயான் ஒரு நபித்தோழர்கிட்ட வரலாறு சொல்லக்கொள்ள இயல்புலே எங்களுக்கு என்ன வரும்? கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் அல்ல இந்த கண்ணீர், அது உணர்வுல வார கண்ணீர், அது உணர்வுல வார கண்ணீர். அந்த கண்ணீருக்கு அப்போ மட்டும்தான், அது பொதுவாக ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான நிகழ்வை கண்டா எங்களுக்கு அழுக வரும். ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனோம்னு வைங்க, எல்லா கண்ணீருக்கும் அல்லாஹ் விட்டு அந்தஸ்திக்குன்னு விளங்கிடப்படாது. ஒரு மையத்து வீட்டுக்கு போனா அந்த மையத்தை எங்களுக்கு யாருண்டே தெரியா, எடுத்துக்கோங்களேன், அந்த மையத்து எங்களுக்கு யாருண்டே தெரியா. நம்ம போய் மைய ஜனாசா வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் சிரித்து தான் வெளியே பேசிகிட்டு இருப்போம். எங்களுக்கு உள்ள ரெண்டு மூணு சகோதரர்கள் அங்கே வந்திருப்பாங்க, சிரித்து வெளியே பேசிகிட்டு இருப்போம். சில நேரம் மையத்தை பார்க்க போன இடத்துல அழுதுருவோம். இது அவரோட அவர் மௌத்தா போனார்ன்ற கவலைக்காக அல்ல, அந்த மௌத்தா போன மனுஷனுக்கு பக்கத்தில் அவர்கிட்ட ஒரு ரெண்டு வயசு புள்ளை இருந்து கொண்டு வாப்பா வாப்பான்னு அழுது கொண்டிருக்கும். இதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் என்ன வரும்? கண்ணீர் வரும். இது கவலையால் வந்த கண்ணீர் அல்ல, உணர்வால் வந்த கண்ணீர். ரமலான்ல ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் ஒரு கண்ணீர் வரும். என்ன கண்ணீர்? 27வது ஃபங்க்ஷன், சைத்தான் அன்றைக்கு ஒரு நாளை ஏற்பாடு செஞ்சு எல்லா லைட்டையும் ஆஃப் ஆக்கிட்டு ஒரு கண்ணீர் ஒன்று உலக இலங்கையில் உள்ள முஸ்லீம்களுக்கு எல்லாம் வரும், பயங்கரமாக வரும். அது அழுகிறதுக்குண்டே அந்த நாளை செட் பண்ணியும் வச்சுக்கு, மௌலவி வரக்கொள்ளையே அழுகிறதுக்கான செட்டப் எல்லாம் செஞ்சு கொண்டு அன்றைய நாளுக்கு மௌலவி பேசுகிறதே எப்படி தெரியுமா? மார்க்கம் படித்தவரைக்கணும், மார்க்கம் தெரிஞ்சவரைக்கணும் பண்ணல, அன்றைக்கு வந்தால் அவர் நல்லா அழணும், அவர்கிட்ட ஜோஸுக்கு தான் மற்றவங்க அழணும். எதுக்கு அழனும்? இந்த அழுகைக்கு அல்லாவிடத்துல மன்னிப்பு, அல்லாஹ் இந்த தௌபா இது நடிப்பு, இந்த அழுகைக்கெல்லாம் அல்லாஹ், இது இஹ்லாஸான அழுகையே அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்ற கூட்டம் யார் தெரியுமா? வரஜூலுன், ஒரு மனிதர், ஜக்கரல்லாஹு ஹாலியன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க, தனிமைக்கு போங்க,
யாருமே இல்ல, மனைவிக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாம தனிமையில போய் அல்லாஹ் பத்தி நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு அழுக வரலையா? நம்ம இந்த லிஸ்டுக்குள்ள வர, அதுக்கு வேலையே எங்க போய் அழுதாலும் அது இஹ்லாஸான அழுகை அல்ல சகோதரர்களே. அழுக வரும், காரண காரியங்களோட தான் வரும். ஆனா தனிமையாக இருக்கிற நேரம், தனியே இருக்கிற நேரம், பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்ற நேரம், நாங்க கண்ணீர் உடுறதாக இருந்தா யாருக்காக மட்டும் வரணும்? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் வரணும். இந்த கூட்டத்தில் நாங்கள் பேரை போடுறதாக இருந்தாலும் இஹ்லாஸ் என்பது முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஆறு கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏழாவது ஒரு கூட்டம் யார் தெரியுமா? எனவே நான் முதலாவது ஏன் இந்த அளவுக்கு முன்னுரையை நான் கொஞ்சம் கடினமாக சொல்கிறேன் என்றால், ஏழாவது கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் சிம்பிளாக நினச்சிருப்போம், இந்த லிஸ்ட்டில் நாங்கள் எப்படியும் வந்திருப்போம். இது சாதாரண போராட்டம் அல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழ்ற மனிதர்களால் மட்டும்தான் முடியும். ஏழாவது கூட்டம் யார் தெரியுமா? வரஜூலுன், ஒரு மனிதர், கல்புஹு, அவருடைய உள்ளம், முஅல்லகும் ஃபில் மசாஜித், அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பு பட்ட மனிதர். அப்படி நினைக்க கொள்ள, இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாம் நம்ம முடிவெடுத்த சுவரா இதுக்குள்ள நம்ம வந்தாச்சு, அப்படிதானே? ஏ, நம்ம பயானுக்கு வாரோம், நம்ம அஞ்சு நேரம் தொழுகைக்கு வாரோம், எடக்கடை பெரிய இஜித்திமா ஒன்று வச்சா இப்படி வாரோம். நாங்கள் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்தவர்கள் தான். அன்புள்ள சகோதரிகளே, இப்போ நான் ஒவ்வொரு கூட்டமாக வெளியே போட்டு கொண்டு போவேன், அதில் மிஞ்ச கூட்டம் யாருன்னு நாங்கள் முடிவெடுப்போம். ஒவ்வொருத்தரா இதிலிருந்து வெளியே போவான். இதில் வாரது யார் தெரியுமா? கல்புன் முஹல்லகூஃபில் மசாஜிதுன்னு வந்த உடனேயே யார் யாரெல்லாம் நம்ம இதுக்குள்ளே வருவோம்னு நினச்சிருந்தோமோ அந்த ஒவ்வொரு கூட்டமாக வெளியே போவான். ரசூலுல்லா இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த ஹதீஸை நல்லா விளங்கிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு கூட்டம் இது மட்டும்தான் சகோதரர்களே. மற்ற ஆறு கூட்டத்திலே நம்ம போகிறது பெரிய போராட்ட, அந்த இடத்தெல்லாம் சில நேரம் தவறி இருப்போம். வயோதிபர்களாக இருந்தால் வாலிப பருவத்தை மிஸ் பண்ணியிருப்போம். ஒரு அழகான பெண்ணோ, ஒரு அழகான அந்தஸ்துள்ள ஒரு பெண்ணோ நம்மளை கூப்பிட போகிறதும் இல்லை. இதுக்கு போகிறவும் அல்லாவுக்காக தனியே நின்று கண்ணீர் வடிக்கிற அதுவும் சாத்தியம் இல்லை. ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு அதை செல்லிக்காட்டாமிக்கிறது பெரிய போராட்டம். எங்களுக்கு எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு கூட்டமே தெரியுமா? இது மட்டும்தான். இதுக்குள்ளே போகிறதாக இருந்தால் ரெண்டு விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும். ஒன்று என்ன தெரியுமா? அவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பு பட்டதாக இருக்கணும். உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பு பட்டேன்னா என்ன அர்த்தம்? என்றைக்கு அவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாரோ, என்றைக்கு அவர் பள்ளிவாசலோடு தொடர்பாக இருந்தாரோ, அன்றையில இருந்து மௌத்தாகிற நாள் வரைக்கும் அவருடைய உள்ளம் தொடர்பு பட்டதாகவே இருக்கணும். கொஞ்சம் பேர் பள்ளிவாசலோடு தொடர்பு பார்த்தா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பள்ளியில் கழுகிறது இவர் தான், கூட்டுறது இவர் தான், பள்ளி வேலையை செய்கிறது இவர் தான். ஊரில் உள்ளாக்கள் பார்த்து பள்ளி புறாண்டே பேர் வச்சிருவாங்க. ஏன் பள்ளியில் இவர் தான் இருந்தான்னு பார்த்தா இந்த ரெண்டு மாதத்தில் ஆளையே காணும். இவர் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருவாரா? இந்த லிஸ்ட்டுக்குள்ளே முதலாவது இவர் வெளியே போயிடுவார், டெம்பரரியாக வந்துட்டு போவார். ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால், கடையில் கொஞ்சம் ஒரு வியாபாரம் இல்லாமல் கொஞ்ச நாள் ஊரில் இருப்பாரா, பள்ளிக்கு வாரதும் பள்ளி வேலைகள் செய்கிறதும் பள்ளியக்கலை எல்லாம் பள்ளியில் நடக்கும். ஒரு கடைன்னு வைத்தாருண்டா அதுக்கு பின்னால் பள்ளிக்கு ஆளையே காணும், பள்ளிக்கு ஆளையே காணும்டா தொழுகையே இல்லை. இவர் இந்த லிஸ்ட்டை விட்டு வெளியே வைத்துருவார். ரெண்டாவது ஆள் யார் தெரியுமா? ஃப்ரீயாக இருந்தால், எந்த ஒரு பெரும்பாலும் இதில் தொடர்பு உள்ளவங்க சில வாலிபர்கள் ஒரு பீரியடில் தொடர்பாகிப்பாங்க, தொடர்பாக இருந்தால் ஆச்சரியமாயிருக்கும், என்னடா இவன் இப்படி பள்ளியோடு தொடர்பாகிறேன்னு பார்த்தா ஓலெவல் முடிஞ்சு ஏலெவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இடையில நாலு மாதம் கெப் இருக்குமே, அதில் தான் பள்ளி. அது ஏலெவல் தொடங்கினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கிளாஸு டியூஷன், எங்களுக்கு பள்ளிக்கு வர டைமிக்கா, லுகர்த்தோல டைமிக்கா, அசருக்கு டைமிக்கா, இவர் இந்த லிஸ்ட்டை விட்டு வெளியே போயிடுவார். இந்த டெம்பரரியாக பள்ளிக்கு வந்துட்டு போகிறவர் உள்ளம் தொடர்பு பட்டவர் அல்ல. இவர் எதுக்கு வாராரு? நீ ஃப்ரீயாக இருந்தால் வாராய், காரணம் அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும் சகோதரர்களே. ரெண்டாவது ஆள் யார் தெரியுமா? பள்ளி வாசல்களில் ஏதாவது பதவி அவருக்கு கிடைச்சால், பள்ளியில் ஏதாவது ஒரு பதவியில் அவர் இருந்தார்னால், அல்லது நிர்வாகத்தில் ஒரு அங்கத்தவராக இருந்தால், பள்ளியில் வேலை செய்கிறதும் பள்ளியை பிடிக்கிறதும் பள்ளியை கூட்டுறதும் பள்ளியை தொடக்கிறதும் எல்லா வேலையும் நடக்கும். அல்லாஹ்வு தஆலா இஹ்லாஸை செக் பண்ணுறதுக்காகவே நிர்வாகத்துட்டு வெளியே போட்டுருவான். அல்லாஹ்வு தஆலா சும்மா செக் பண்ணுவானா? உங்களில் அல்லாஹ்வு, அதாவது யுத்தம் செய்தவர்கள் யார், பொறுமையோடு இருப்பவர்கள் யார் என்று சோதிக்கிற வரைக்கும் அல்லாஹ் விட மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இஹ்லாஸை செக் பண்ணிட்டு தான் மௌத்தாக்குவான். நம்மளுக்கு அதிகாரம் தந்திக்க கொள்ள செய்கிறன்றது, அதிகாரம் மிக்க கொள்ள நீ செஞ்சுதான் ஆகணும்.
Ya senjakanum, adikar Amerika kalla seyati, urle ya nahl ber kepang eh. Ni apa seyiradi ikhlas terima? Allah utala oru velai, oru neera niruwaat utte veliya potruwa. Niruwaat utte veliya poga vendi varum. Ande neera tilayum, ullam palliwasal odu thodaru padri kira. Ippani Allah ukaga varai. Illa padavi dandana varuven. Indra ikin nilamai anbulla sokodar galai. Ide talai ippai mundru masjidigalile pesi irukiren. அந்த மூன்று மஸ்ஜிதுகளிலும் சொன்ன பிரச்சனை அவங்க சொல்லியே தான் இந்த தலைப்பு தராங்க நம்ம இந்த கதை நிலமை ரசூல் ஸல்லல்லாஹு கொஞ்சம் கூட சைத்தானோடு போராடுவதற்கு நானும் நீங்களும் தயார் இல்லை சகோதரர்களே நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா மூணு பள்ளிக்கு போனாலும் செல்றாங்க மோளே இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கறாங்க சில பேர் அந்த நான் அந்த செய்தியை நான் பின்னால சொல்றேன் சில பேர் நாங்க பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போறானே எங்களுக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்துவாங்க நாங்க அவரை இதுக்கு முந்தி பல தடவை பள்ளிக்கு வந்திருப்போம் ஆளை கண்டிக்கவே மாட்டோம் திடீரென்று அவர் அறிமுகப்படுத்தி செல்வார் மௌலவியார் யார் தெரியுமா உங்களுக்கு இந்த பள்ளிட ஆரம்பமே இவர்தான் இந்த பள்ளிட ஆரம்பமே இவர்தான் இந்த பள்ளியை எழுப்பினதே இவர்தான் இந்த பள்ளிக்காக ஊர்ல தியாகம் செஞ்சவரே இவர்தான் இப்ப எங்க இப்ப ஆளக்கான என்ன பிரச்சனை இப்ப அல்லாஹ்வோட கோபம் இவரே இந்த லிஸ்டுக்குள்ள வர மாட்டார் அன்புள்ள சகோதரர்களே ஆரம்ப காலத்துல போராடினோம் போராடினோம் போராடினோம்னு முக்காவாசி பேர் இப்ப பள்ளிக்கே இல்லை இப்ப பள்ளிக்கே இல்லன்னா நாங்க இதுக்கு எவ்வளவு செஞ்சிக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு தெரியா மௌலவி இத எழுப்புறதுக்கு நாங்க தான் பாடுபட்டோம் இப்பதான் இப்படி போகுது நீ இந்த லிஸ்டுக்குள்ளேயே வர மாட்டாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புள்ள சகோதரர்களே ஆரம்பத்துல போராடினதை வச்சல்லாம் எல்லாம் முடிவு தாரு நல்லா விளங்குங்க ஒரு மனிதர் யுத்த களத்தில் கட்டுமையாக போராடுகிறார் நபி தோழர்களே பார்த்து என்ன நினைச்சாங்க தெரியுமா இந்த அளவுக்கு போராடுறாரு இவருண்டா கன்ஃபார்மா சொர்க்கந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நரகவாசிய பார்க்கணுமா இந்த ஆளை பார்த்துக்கோங்கண்டாங்க சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயிஞ்சி என்னடா இவர் போராடுறாரு இவ்வளவு கஷ்டப்படுறார் யுத்த களத்துல போராடுறன்றது சாதாரண ஒரு நன்மையா ஆரம்பத்துல போராடுறது முக்கியமல்ல கடைசி வரைக்கும் இஹ்லாஸோடு இருக்கணும் சகோதரர்களே இந்த கொஞ்ச காலம் ஆரம்பத்துல செஞ்சுட்டு இன்னைக்கு பள்ளியோடு தொடர்பே இல்லாம கொஞ்சம் பேர் இருக்கிறோமே ஆயிரம் பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருவான் அல்லாஹ் சோதனைகளை கொண்டு வருவான் அதையெல்லாம் நீ ஒரு பக்கம் வச்சுட்டு உன் கல்பு அல்லாத பள்ளியோட இருக்கணும் உன் பிரச்சனைய பேசு உன் பிரச்சனைக்கு மஷூரா பண்ணு அதெல்லாம் நீ வேறையா செய் ஆனா அல்லாத பள்ளியை விட்டு நீ தூரமாகி கூட கூடாது இவரும் இந்த லிஸ்டை விட்டு வெளியே போயிடுவார் மூன்றாவது ஆள் யாரு தெரியுமா பள்ளிவாசலோட கொஞ்ச நாள் தொடர்பாய்ப்பார் ஆளை பார்த்தா இவர் என்ன பள்ளிக்கு திடீர்னு வந்துட்டார்னா இந்த ஏரியால ஊடெடுத்துட்டு வந்திருப்பார் ஏரியால என்ன செஞ்சிருப்பாரு ஊட எடுத்துட்டு வந்திருப்பாரு சிலர்கிட்ட இன்றைக்கும் கேட்குறோம் எங்கப்பா பள்ளிக்கு வாரீங்கல்ல போறீங்கல்ல என்ன செய்ய மூலவி முந்திக்கிட்டா கொஞ்சம் எங்களை கிட்ட இருந்தோம் இப்போ அந்த எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா இப்போ அன்புள்ள சகோதரர்களே எங்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுகின்ற இடத்தில் ஒரு நபித்தோழருடைய செய்தி எங்களுக்கு உதாரணமாக அமையணும் நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது மதீனாவிலே ஒரு மனிதர் இருந்தார் எங்களுக்கு அவர் தான் ஆக தொலைவில் இருந்த மனுஷன் உண்மையான மூமின் என்ன நினைக்கணும் தெரியுமா கிட்ட பள்ளி கிட்ட வாரத்துக்கே விரும்பப்படா இதான் இஹ்லாஸான ஒரு மனிதனுக்கு அடையாளம் நபித்தோழர்கள் அப்படித்தான் விரும்பினாங்க கொஞ்சம் பேர் பள்ளி கிட்ட ஊடெடுத்து கொண்டு வாரத்துக்கு விரும்பினாங்க எதுக்கு பள்ளி கிட்ட வந்ததுக்கு பிறகு நீ தொலை வாரன்றது லேசி அது அல்லாவுக்காக வாரதல்ல அல்லாவுக்காகன்றது அதுல எக்ஸ்ட்ரா சேரும் நீ பள்ளி கிட்ட வந்தா இங்க வந்து வாரது லேசின்றது வருதா இல்லையா அல்லாவுக்காகன்றது எப்ப ப்ரூஃப் பண்ணணும் தெரியுமா இந்த பள்ளியை விட்டு வாரதே ஒரு சில நேரம் ஒரு பத்து நிமிஷம் எடுக்கணும் நம்மளுக்கு அங்கே இருந்து வாரம் பாருங்க அதான் அல்லாவுக்காக வேண்டி வாரது சில மனிதர்கள் சில நபித்தோழர்கள் பள்ளி வாசலுக்கிட்ட காணி எடுத்து ஊடு கட்டுறதுக்கு டைப் பண்ணாங்க மஸ்ஜிதுல் நபவியில ரசூலுல்லா உடனே கூப்பிட்டு கேட்டாங்க என்னப்பா இங்கே ஏறிங்கன்னு வரப்போறீங்களாமே ஊடே கட்ட வானாட்டாங்க ரசூலுல்லா இங்கே பள்ளி வாசலுக்கிட்ட ஊடு கட்டினே ஏன்னா அதுக்கு பிறவும் நீ சிம்பிளாக பள்ளிக்கு வந்துடுவாய் ஆனால் தொலைவில் இருந்து வாரதிக்கு தானே இதுதான் இஹ்லாஸ் சகோதரர்களே ஒரு நபித்தோழர் அந்த அதாவது உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க மதீனாவில் தொலைவில் இருந்து ஒரு மனுஷர் வந்தார் மதீனாவிலே ஆக தொங்கல்லேருந்து அவர் தான் வார் அவர் எப்படி எல்லாம் வருவார் தெரியுமா வக்கானலா துஹ்தியுஹு சலாத்து சுபஹானல்லாஹ் நபித்தோழர்களே கண்டு வியந்த மனிதன் சகோதரர்களே இந்த ஊர்லயே தொங்கல்ல இருந்து வருவார் அவருக்கு ஒரு நேர தொழுகை மிஸ் ஆக மாட்டாது ஒரு நேர தொழுகை மிஸ் ஆகாது எப்படியெல்லாம் அவர் வருவார் தெரியுமா அதாவது இல்லை அதாவது எந்த அளவுக்கு நபித்தோழர்கள் அவர்ல கவலைப்படுறாங்கண்டா லவிஸ்தரை தஹிமாரன் தர்கபுஹு ஃபி தல்மாயி வ ஃபி ரம்தா நீங்க இரவையில்
எவ்வளவோ பணியோடு எவ்வளவோ பணி, அதாவது மதீனாவுடைய அந்த கூழ் பணி உங்களுக்கு தெரியும். நபித்தோழர்கள் பார்த்துடுறாங்க, இவ்வளவு பணியான இரவையிலெல்லாம் நீங்கள் எந்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் அவ்வளவு தூரத்துலேருந்து வாரீங்களே, பட்டப்பகல் சூட்லையும் அவ்வளவு தூரத்துலேருந்து வாரீங்களே, நீங்கள் ஒரு வாகனம் எடுத்துக்கொண்டா என்ன, என்ன செஞ்சாங்க தெரியுமா, இங்கே வாங்கன்னு செல்லலை, உங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மனிதர் எதை விரும்பினார் தெரியுமா, தூரத்தில் இருந்து வாகனத்தில் வாரதை கூட விரும்பலை. ஆனால் நம்மளுக்கு தூரத்தில் இருந்து அஞ்சு வாகனம் இருந்தாலும் பள்ளிக்கு வாரத்துக்கு என்ன இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு பள்ளியோடு கட்டப்படுவதை நான் வெறுக்கிறேன், எனக்கு ஒரு வாகனம் எடுப்பதை நான் விரும்பவில்லை, என்னுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மையை எழுதி ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானே, அதை நான் விரும்புகிறேன் என்று அந்த மனித அந்த நபித்தோழர்களிடத்தில் சொல்கிறார். இந்த செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கொண்டு நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதி ஜமா அல்லாஹு லக தாலிக குல்லா, ஒரு துவா செய்தார்கள் அந்த மனிதருக்கு, நீங்கள் எந்த நன்மையை எல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நன்மையை அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு முழுமையாக தருவானாக. நபிகளார் விரும்பி துவா செய்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வீடு கிட்டையாக இருந்தால் பள்ளிக்கு வருவோம், வீடு தூரமாக இருந்தால் பள்ளியை விட்டு போவோம்டா, இவர் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டார். உள்ளத்தோட பள்ளியை தொடர்பாக வைக்கிறது எப்படி, இன்னொரு நாள் வரமாட்டார் எப்படி தெரியுமா, அவர் பள்ளிக்கு வார தொழுற மரா வீட்டுக்கு போகிறேன், போனால் பள்ளியில் என்ன நடந்தது, பள்ளியில் என்ன நடக்குது, எந்த சிந்தனையும் இல்லை. அடுத்த வக்தியோட டைமும் தெரியா, அடுத்த பாங்கு சொன்னால் உடல் மட்டும் வந்துட்டு போகும், இவரே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளம் தொடர்பாக இருக்கணும்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க, நன்மைகள் எல்லாம் அதிகரித்து பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா. இந்த செய்தியை நல்லா விளங்கிக்கோங்க, நன்மைகளை அதிகரித்து பாவத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லித்தரட்டுமா. ரசூல்லா சொன்னாங்க, ஒரு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறது தானே, இவர் உள்ளத்தினால் பள்ளியோடு தொடர்புபட்டவர். சுபகு தொழுதுட்டு வீட்டுக்கு போறாருன்னு வைங்க, சுபகு தொழுதுட்டு போக்கொள்ளையே லுகர் டைம் எப்பன்னு பார்த்துக்கொண்டு போறார், உள்ளத்தில் பள்ளி தொடர்பாய்க்கிறேன்டா என்ன அர்த்தம் தெரியுமா, அடுத்த லுகருடைய நேரம் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். எதிர்பார்க்கிறேன்டா லுகர் எப்போ வரும், லுகர் எப்போ வரும் பார்க்கறது அல்ல, அவருடைய வேலைகளை பிளான் பண்ணுவாரு, வீட்டுக்கு கறி வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் இங்கே போகணும், போகிறதுக்கு எல்லாம் முந்தி இந்த டைமுக்கு லுகர் வருது, இப்படி எதிர்பார்த்து கொண்டே இருப்பவர் உள்ளத்தினால் பள்ளிவாசலோடு தொடர்பு பட்டவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இதில் கூடுதல் கவனம் நாங்கள் எடுக்க வேண்டும். ரெண்டாவது பகுதி என்ன தெரியுமா, வரஜ், அதே இதில் முதலாவது உள்ளம் தொடர்பாய்க்கணும், குறிப்பிட்ட காலத்துக்கு அல்ல, தங்களுடைய தேவை இருந்தால் மட்டும் தொடர்பாயிருப்பவர் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரவே மாட்டார், அவர் என்ன காரணம் சொன்னாலும் சரி. இரண்டாவது பகுதி என்ன தெரியுமா, பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர்கள் பொடுபோக்காக எல்லாம் நடந்து கொள்வாங்கன்றதுக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. வரஜுலுன், அதே மனிதரை பற்றி, கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித், உள்ளம் எதோடு தொடர்பாய்க்கணும் தெரியுமா, பள்ளிவாசல்ல உள்ள மௌலவியோடு தொடர்பாய்க்கப்படா, உள்ளம் பள்ளிவாசல்ல உள்ள நிர்வாகத்தோடு தொடர்பாய்க்கப்படாது, உள்ளம் பள்ளிவாசல்ல நிர்வாகத்தில் உள்ள அங்கத்தவர்களோடு தொடர்பாய்க்கப்படாது, உள்ளம் எதோடு தொடர்பாயிருக்கணும் தெரியுமா, பள்ளிவாசலோடு தொடர்பாயிருக்கணும். யாரெல்லாம் இந்த லிஸ்ட்லேருந்து வெளியே போவாங்க தெரியுமா, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இன்றைக்கு எல்லா பள்ளியிலேயும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், தனக்கு பிடிச்சவங்க நிர்வாகத்தில் இருந்தால் நாங்கள் வேண்டியதை செய்கிறோம், நாக்கு கூசாமல் சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் எப்படி சொல்கிறாங்கண்டா, மௌலவி இவங்க வந்து மாறினத்துக்கு போகிறோம் முழுசாக பள்ளி தான், நீ வரவே தேவையில்லை, இவங்க மாறினத்துக்கு போகிறோம் நீ வருவாய்னா நீ அல்லாவுக்காக வரல, அவங்க மாறினத்துக்கு போகிறோம் வந்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்காகத்தான் நீ வந்தாய், இங்கே இஹ்லாசு கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கல்பு நிர்வாகத்தில் உள்ள அங்கத்தவரோடு இருக்கப்படாது, பள்ளியில் உள்ள மௌலவியோடு இருக்கப்படாது. இன்றைக்கி என்ன நிலைமை, இந்தா பள்ளியில் மௌலவி இருந்தால் பள்ளிக்கு ஒரு நாலு சப்பு வந்துட்டே இருக்கும், நான் அனுபவத்தினால் கேட்டதனால நான் சொல்கிறேன், எல்லா பள்ளிவாசல்களிலும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்குது சகோதரர்களே, திடீரென்று ஊரில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மௌலவி இருக்க மாட்டார், மௌலவி இருக்க மாட்டார், மௌலவி மாறு அந்த மௌலவி விலகி போய்த்திருப்பார், அடுத்த மௌலவி எடுக்கிறதுக்கு ரெண்டு மாதம் லேட் ஆகும், அந்த ரெண்டு மாதத்துக்கு இடையில் பள்ளிக்கு வந்த ஒருத்தரையும் காணும். இந்த புதிய ஒரு மௌலவி வந்துட்டாரா, எங்கள்கிட்டயே செல்லிக்கிறாங்க, நாங்கள் போன பள்ளிவாசல்களில் மௌலவி இப்போ நீங்கள் வந்ததுக்கு போகிறது தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு சஃபாலும் வாரேன், முந்தி மௌலவியோண்டிக்கல் ஆளே இல்லைன்னா
உனக்கு கண்குளிர்ச்சி தொழுகையில அல்ல. இவரு கண்குளிர்ச்சி எதுல? இவரு கண்குளிர்ச்சி தொழுகையில அல்ல. மௌலவி இருந்தா ஜமாத்துக்கு வருவாரு, மௌலவி இல்லாட்டி ஜமாத்துக்கு இல்ல. இன்னும் கொஞ்சம் பேர் நிலைமை என்ன, நல்ல அழகா ஓதினா அவருக்கு நிக்கணும் மாதிரி இருக்காம், இல்ல கொஞ்சம் ஒரு அதாவது குரல் வளம் இல்லைன்னு சொன்னா அவருக்கு தொழுகையில விருப்பமே இல்லைண்டா. நீயும் பள்ளியோடு தொடர்புடையவன் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு எதில கண்குளிர்ச்சி வரணும்ண்டா, மௌலவியிலேயோ கிராத்திலேயோ கண்குளிர்ச்சி வரப்படாது, தொழுகையில தான் எங்களுக்கு கண்குளிர்ச்சி இருக்கணும். கல்பு எதோடு தொடர்பு பற்றிக்கணும்ண்டா, பள்ளிவாசலோடு தான் தொடர்பு பற்றிக்கணுமே தவிர மௌலவியிலேயோ நிர்வாக அங்கத்தவர்கள்லையோ வேற வேற காரணங்கள்லையோ இருக்கக்கூடாது. சகோதரர்களே, இன்றைக்கு எந்த அளவுக்கு சில மனிதர்கள் மோசமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அது சோதிப்பான். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா, அவர்கிட்ட மஷூராவை வந்து பள்ளியில் சொல்லுவார், பள்ளியில் அவர் ஒரு அங்கத்தவராக இருப்பார் அல்லது பள்ளியில் ஒரு மெம்பராக அவர் இருப்பார், ஏதோ ஒரு மஷூராவை வந்து பள்ளியில் சொல்லுவார். பள்ளியில் சொன்னால் ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த மஷூராவை பள்ளி நிர்வாகம் முடிவெடுக்காது, எடுக்கலான்னு வந்த உடனேயே அடுத்த கோல் வீட்டுக்கு போய்த்து, ஏண்ட நாங்கள் சொல்கிறது ஒன்று நீங்கள் கேட்குறல, இதுக்கு போகிற உங்களுக்கு சந்தாவும் இல்லை சாப்பாடும் இல்லை, மூளை கொடுக்குற சாப்பாடு. அன்புள்ள சகோதரர்களே, யாரெல்லாம் சொந்த காரணங்களுக்காக பள்ளிவாசல் சந்தாவை கொடுப்பதை நிப்பாட்டி இருக்கிறீர்களோ ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த சந்தாவை நாங்கள் நிப்பாட்டல, ஓண்ட சல்லி இந்த பள்ளிவாசலுக்கு தேவையே இல்லை, அல்லாவே அதில் தூக்கி வீசிட்டார். இதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். அது எடுத்த உடனே முடிவு என்ன தெரியுமா, இதுக்கு பிறகு சந்தா தரமாட்டோம், இதுக்கு பிறகு பள்ளிக்கு சாப்பாடு தரமாட்டோம், ஓண்ட சல்லி தேவையில்லைன்னு அல்லாஹ் உன்னை தூக்கி வீசிட்டான். அல்லாஹ்வினுடைய மார்க்கம் சகோதரர்களே, பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்காக என்று நேசிக்கல என்றால், இன்னைக்கு எத்தனை ஊர்களில் நிறைய சந்தா கொடுத்துட்டே வாராங்க, திடீர்னு என்னமோ இவர சந்தால தான் பள்ளியே நடக்கிற மாதிரி, மசாஜிதல் இல்ல, பள்ளி வாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, நீங்க ஒத்தரும் சந்தா போடவில்லை என்று சொன்னாலும் இந்த பள்ளியை அல்லாஹ் வேறு ஒரு சமுதாயத்தால் அல்லாஹ் கட்டி காப்பான். சகோதரர்களே, இது நம்மளை சந்தா வச்சு தான் செய்யணும்ன்றது அல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் சந்தாவை கொடுக்காம எதிர்ப்பு காட்டுறோம், நாங்கள் உதவி செய்யாமல் எதிர்ப்பு காட்டுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார். இந்த நடந்த சம்பவத்தை பாருங்க, அல்லாஹ்வினுடைய பள்ளியை விட்டு தூரமாகிறேன்னா பள்ளிக்கு எந்த நஷ்டம் இல்லை, நல்லா விளங்கும். ஒருத்தர் சந்தாவை நிப்பாட்டுறாருன்னு வைங்க, ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கலன்னு வைங்க, யாருக்கு நஷ்டம், பள்ளிவாசலுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்குதா, உனக்குத்தான் நஷ்டம், நீ தான் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியதை நிப்பாட்டிட்டாய். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார் மதீனாவில், வரக்கொள்ளே அவர் நல்லா தான் வந்தார், இஸ்லாத்துக்குள்ள அப்படியே இருக்கணும் இஸ்லாத்தை விரும்பி வந்தார். இந்த மதீனாவில் ஒரு காய்ச்சல் பரவிட்டு, சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, மதீனாவில் ஒரு காய்ச்சல் பரவுது. காய்ச்சல் பரவின உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேலே எனக்கு மதீனால இக்கேலா, நான் செஞ்ச பையத்தை வாபஸ் தாங்கன்ட்ட. ரசூலுல்லா ஏலாண்டு, அங்கே வேண்டாம், உங்களுக்கு வந்த காய்ச்சல் போயிரும், இதுக்காக வேண்டி நீங்கள் இஸ்லாத்தை விட்டு போயிடவானம், பையத்தை முறிச்சு கொள்ள வானம், எவ்வளவோ சொன்னாங்க, அவர் கேட்கவே இல்லை, இல்லை எனக்கு இந்த பையத்தை திருப்பி தாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த முடிவு எடுக்கிறோமோ, நான் பள்ளிக்கு வரமாட்டேன், பள்ளிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், அல்லாஹ்வினுடைய பள்ளியை துறக்கிறோமோ, அவர்கள் ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள், நாங்கள் வெளியே போகல, உன்னுடைய நிஃபாக்குத்தனத்தால் உன்னை அல்லாஹ் பள்ளியை விட்டு தூக்கி வீசினான். அந்த மனிதருக்கு பல தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானம் பையத்தை முறிச்சுக்கொள்ள வானம், உங்களுக்கு காய்ச்சல் லேசாகும், கேட்கவே இல்லை, திரும்பி பைத்தார், மதீனா விட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு பைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவை பொறுத்த வரைக்கும் அந்த இரும்பு செய்கின்ற கொள்ளனினுடைய கையிலே இருக்கின்ற அந்த உளலையை போன்றது. மதீனா எப்படிப்பட்ட நகரம் தெரியுமா, இரும்பு கொள்ளன்னிக்கு அவன் கையில் இருக்கிற அந்த உளலையை போலது, அந்த இரும்பு அவன் உருக்கிற நேரம் அதில் உள்ள கரைகளை எல்லாம் நீக்கிரும். மதீனா பள்ளி, மதீனா எப்படிப்பட்ட நகரம், அதாவது நகரம் என்று சொன்னால், இதில் மோசமானவன்கள் நயவஞ்சவன்கள் இவனையெல்லாம் இந்த மதீனா வெளியே போட்டும். யாரெல்லாம் தூய்மையானவர்களாக இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக என்று மட்டும் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த மதீனா வச்சுக்கொள்ளும். இதே தான் பள்ளிவாசலுக்கு நிலைமை. யாரெல்லாம் இஹ்லாஸ் இல்லாமல் கொடுத்துட்டு தான் வருவோம், அல்லாஹ் இஹ்லாஸை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைமை சோதிப்பான். பள்ளிவாசலால் நோம்புக்கு ஈச்சப்பழம் பங்குடுவாங்க, எதுக்கெல்லாம் நிப்பாட்டுறாங்க தெரியுமா, பள்ளிவாசலால் ஈச்சப்பழம் பங்கு நடக்கும். இந்த இவர் பள்ளிக்கு கொடுத்தவர் தான், பள்ளிக்கு செஞ்சவர், மாதம் மாதம் கொடுத்தவர், பள்ளியோடே தான் இவர்,
ஏதோ ஒரு அடிப்படையில் இவருக்கு ஒரு பார்சல் மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகின உடனேயே அதுக்கு பின்னால் இவரை பள்ளிக்கே காணும். அப்போ நீ எவ்வளவு காலம் எதுக்கு வந்திருக்கிறாய்? நீ இவ்வளவு காலம் அல்லாவுக்காக வரல, எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறாய். அல்லாஹ் தஆலா அந்த லிஸ்டில் தூக்கி போட்டுருவான். அன்புள்ள சகோதரர்களே, இது சாதாரண ஒரு இடம் அல்ல, மிகப்பெரிய போராட்டம் சகோதரர்களே. எனவே நாம் இந்த அடிப்படைகளை ஆழமாக மனதிலே பதிவு செஞ்சு கொள்ளணும். இப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, யாரெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ற வேலை நான் அல்லாட பள்ளி மௌத்தாகிற வரைக்கும் நான் செஞ்சிட்டே இருப்பேன். எனக்கு நீ பதவி கிடைச்சாலும் சரி, பதவி கிடைக்காட்டியும் சரி, அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு நடக்கிறோம் என்று சொன்னால், கவலையான சில செய்திகள் சகோதரர்களே. நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கிறோம், அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலை பொறுப்பெடுத்து கொண்டு அதை உதாசீனம் செய்யக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் எங்கே வருது இல்லை தெரியுமா? ஸ்கூலில் வருதா? இன்றைக்கி பள்ளிவாசலில் நிலைமை என்ன தெரியுமா? பாடசாலையில் எங்களோட புள்ள படிக்க தான் போகிறான். பாடசாலையில் எங்கேயாவது இந்த குரோதத்தை நாங்கள் காட்டியிருக்கிறோமா? பாடசாலை நிர்வாகம் இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கிறது, இஸ்லாத்துக்கு எதிராக அதிபர் நடக்கிறார். எங்கேயாவது போய் இந்த நிர்வாகம் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறது, இதுக்கு போற என் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்ன ஒருத்தரை காட்டுக்குவாங்க. அதுல எல்லாம் போறல, ஆனா பள்ளியா? ஏன் இங்க கேட்கறதுக்கோ பாக்குறதுக்கோ யாருமே இல்லை, நாங்கள் கோவிச்சு கொண்டிருக்கிறோம். உன்னை தூக்கி வெளியே போட்டதே அல்லாதான். நிஃபாக்குத்தனமுடையவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலில் இடம் கிடையாது சகோதரர்களே. இதை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல, அதனால தான் அல்லாஹ் அரிசியில் நிலவு கொடுக்குறான். உள்ளத்தை தொடர்பாக வச்சுக்கிறவருக்கு, இந்த டெம்பரரியாக வந்துட்டு போகிறவர், இடக்கட பள்ளிக்கு ஹெல்ப் பண்ணுறவர், அன்புள்ள சகோதரர்களே, பாடசாலையில் ஒரு சிரமதானம் உண்டா? எல்லாரும் போகிறோமா இல்லையா? குடும்பத்தோடு புள்ள குட்டியை கூப்பிட்டு, மகனையும் கூப்பிட்டு எல்லாரும் போகிறோம். ஆனால் பள்ளிவாசலோடு எங்களுக்குரிய உள்ளம் தொடர்பாக இருக்கிறதா? மஸ்ஜிதிலே ஒரு சிரமதானம் என்று அறிவிக்கப்பட்டால் எங்களுக்கு எவ்வளவு வேலை தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு சோழி தெரியுமா? உள்ளங்கள் அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலோடு தொடர்பிலே இல்லை சகோதரர்களே. எந்த அளவுக்கு எங்களுடைய வீட்டோடு உள்ளம் தொடர்பாக இருக்கிறதோ, எங்களுடைய வீட்டோடு உள்ளம் தொடர்பாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலோடு எங்களுடைய உள்ளம் தொடர்பாக இருக்கணும். வெறும் ஆண்களுக்கான உபதேசம் மாத்திரமல்ல இது, அன்புள்ள சகோதரர்களை, இதற்கான பெருமதி என்ன தெரியுமா? எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல். இதில் இன்னொரு பகுதி விளங்கிக் கொள்ளணும், யாரெல்லாம் இப்போ இந்த பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்குற நேரம் நல்ல குளிராயிக்கும். ஏன்? இப்போ எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்போம், இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்போம். ஏன்? நம்ம இப்போ அங்கத்தவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, அதை வச்செல்லாம் முடிவெடுக்க மாட்டான். அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ இந்த நிர்வாகம் மாறிடும். மாறினத்துக்கு பிறகும் நீங்கள் இதே வேலையை பள்ளிக்கு செஞ்சாதான் அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலோடு தொடர்புபட்ட உள்ளங்கள் என்ற இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரலாம் சகோதரர்களே. இதை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இது சாதாரண ஒரு போராட்டம் அல்ல, இதற்காக வேண்டி தியாகம் செய்யணும். ஆனால் இதை கொஞ்சம் கூட நாங்கள் விளங்கல்ல சகோதரர்களே. இது நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சாபக்கேடு எந்த பள்ளிகளையெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்காக நாங்கள் ஆரம்பித்தோமோ, எங்களால் ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்க முடியல சகோதரர்களே. ஒரு மஷூரா சொல்லி அது எடுபடலைண்டா, சரியப்பா, பிரச்சனை விட செய்யலைதான் விடுங்க, மற்ற வேலையை பார்ப்போம்னு நம்மளால் விட முடியல சகோதரர்களே. நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் சிறுக்கு செய்வதை செய்தான் நம்பிக்கையிலிருந்து விட்டான். எல்லாருக்கும் தான் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்கு பிறகு நீங்கள் சிறுக்கு செய்வீங்க, பிதியத்து ஏண்டா, அதிலெல்லாம் எப்படி இப்போ சிறுக்கு பிதியத்துண்டா, எப்படி மூலம் அவங்க அப்படி செய்கிற, இவங்களை விடலாமா, பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்போம். நபிகளார் சொன்னார்கள், அந்த பாதையால் சைத்தான் அவங்கள்ட்ட வரவும் மாட்டான். இதுக்கு பிறகு சிறுக்கு பிதியத்துன்னு சைத்தான் எங்கள்ட்ட வரப்போறல்ல. நபிகளார் சொன்னார்கள், வலாக்கின் ஃபி தஹ்ரீஷி பைனஹும், என்றாலும் அவர்களுக்கு மத்தியில் உள்ளங்களுக்கிடையிலே முரண்பாட்டை ஏற்படுத்துவான்டான். இதை நம்மளால் சைத்தான் எங்களோட உள்ளத்தில் பொருந்து எங்களை பிரித்து வச்சிருக்கிறான், குரோதத்தை வளர்த்து வச்சிருக்கிறான், நம்ம எல்லாம் கொஞ்சம் அல்லாட பள்ளிக்காக ஒன்று சேரணும், இந்த எண்ணம் எங்கள்கிட்ட வரலையே சகோதரர்களே. வராத வரைக்கும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் யாரும் வந்துவிட முடியாது என்பதை ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். எனவே ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, யாரெல்லாம் இதுவரைக்கும் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு யார் நிர்வாகத்தை வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, யார் மௌலவியாக வந்தாலும் சரி, யார் வராட்டியும் சரி, இது அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசல் என்று யாரெல்லாம் மரணிக்கின்ற வரைக்கும் தொடர்பாக இருக்கிறோமோ
அவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் வரலாம் என்பதை இன்றைய பயான் நிகழ்ச்சியின் ஊடாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு சின்ன சின்ன குரோதங்களை விட்டுட்டு இப்ப செய்கின்ற இந்த பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு வசியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னொரு போராட்டம் எப்படி தரும் தெரியுமா? சில பேர், கொஞ்சம் பேர், எல்லாரும் வரமாட்டார். நாங்கள் ரெண்டு மூணு பேர் தான் இதை செஞ்சுட்டே இருப்போம். அவங்களுக்கு ஒரு சோதனை வரும் என்ன தெரியுமா? இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் ஏன் பள்ளி விட்டு தூரமாகறாங்கண்டா, இவர் செய்கிறது அல்லாவுக்காக மட்டும் இருக்கணும் சகோதரர்கள். இதை நல்லா விளங்குங்க. நாங்கள் அல்லாட பள்ளியில் ஒரு வேலையை செய்கிறதாகணுமா இருந்தால் அது அல்லாவுக்காக மட்டும் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு வேலை, ஒரு சிரமதானத்தை நீங்கள் ஆரம்பித்து மக்களுக்கு எல்லாம் அறிவித்தல் கொடுத்துருவீங்க. கொடுத்தா சில நேரத்துக்கு ஒருத்தரும் வரமாட்டான். ஆனால் நாங்கள் என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா? இவர் ஒத்தனும் வராமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லம். ஏன் எல்லாரும் வந்தாங்கண்டா என்ற நன்மையெல்லாம் ஆளுக்கால் பிரிஞ்சு வைத்திரும். இதற்குத்தான் நபித்தோழர்கள் போட்டி போட்டார்கள் சகோதரர்களே, நபித்தோழர். ஆனால் எங்களுக்கு எங்கட நிலைமை என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிடுறோம், பாருங்க ஒத்தரும் வாரல மூலவி, அதனால் இதை செய்யலேன்னு விட்டுட்டோம்ண்டா நம்ம அல்லாவுக்காக செய்யலேன்னு மாறிடும் சகோதரர்களே. எனவே இதுவெல்லாம் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்திகளும் பல பள்ளிவாசல்களிலே நடந்த மிகப்பெரிய அநியாயங்கள் சகோதரர்களே. இதில் நாம் ஒரு போராட்டத்தை எடுத்து, சைத்தானோடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து, இதில் நாம் கொஞ்சம் புரிந்துணர்வோடு நடந்து கொண்டால்தான் இந்த ஊரில் எங்களுடைய தாவாவை பலமாக்கலாம், அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலோடு எங்களுடைய தொடர்பை பலப்படுத்தலாம் சகோதரர்களே. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது சாரார் யார் இந்த கூட்டத்துக்குள் வருவார்கள் என்று சொன்னால், அவர்கள் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல், யாருக்காக வேண்டியும் செய்யாமல், எந்த ஒரு மனிதர்களுடைய எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல், யார் அல்லாஹ்வினுடைய பள்ளி என்று தொடர்பு வைத்திருக்கிறாரோ அவர் இந்த கூட்டத்துக்குள்ளே வருவார். அவர் முதலாவது கூட்டம். ரெண்டாவது, சில மனிதர்கள் தங்களுடைய தேவைக்கு மாத்திரம் வந்து போயிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு பதவி கிடைச்சா வருவாங்க, ஃப்ரீயாக இருந்தால் வருவாங்க, அவங்க இந்த கூட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா? நான் என்ன கொஞ்சம் திருத்திக் கொள்ளணும், இது அல்லாஹ்வினுடைய பள்ளி, இதனுடைய வேலைகளை நான் செய்யணும். அன்புள்ள சகோதரர்களே, பள்ளி வாசலை கூட்டின ஒரு பெண்மணிக்கு நபிகளார் கொடுத்த கண்ணியம் எங்களுக்கு தெரியாதா? பள்ளி வாசலை கூட்டிட்டு இருந்த ஒரு பெண்மணி யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கல சகோதரர்களே. அது ஆம்பளை ஆண், ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண்மணி உள்ளம் பள்ளிவாசலோடே தொடர்பாக இருந்த ஒரே காரணத்துக்காக ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் அடக்கம் செய்யப்படுற அந்த பெண்மணி நபிகளார் கபரடிக்கு போய் தொழுது விட்டு வந்தார்கள் என்ற செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம் என்றால், நபிகளார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய மாளிகையோடு தொடர்பு பட்டவர்களை மிகவும் கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ஒரு கூட்டம் யார் தெரியுமா? கடைசியாக இந்த கூட்டத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இவர்கள் பள்ளிவாசலோடு தொடர்போடு தான் இருப்பான். பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போவாங்க, பள்ளிவாசலோடு கொஞ்சம் தலைய அதாவது ஒரு நேரம் தொழுகைக்கு வருவாங்க, இருந்த வாக்கில் போவாங்க. இவர்கள் அல்லாஹூ அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சபித்த கூட்டம், ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்பட்ட கூட்டம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்துடவே படாது, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்துடவே படாது. அந்த கூட்டம் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லக்கத் ஹமம்து அன் ஆமுர பி ஹதபின், நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? கொஞ்சம் விறக சேர்த்து வச்சுக்கொண்டு ஒரு முஹத்தின கூப்பிட்டு பாங்கு செல்ல வச்சுட்டு ஒரு இமாமை இங்கே தொழுகை நடத்த விரும்புகிறேன். ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? கொஞ்சம் விறகு கட்டையை ஆட்களை கொஞ்சம் கூட்டி கொண்டு வைத்து, கொஞ்சம் விறகு கட்டையில சேர்த்து வச்சுக்கொண்டு ஒரு இமாமை இங்கே தொழுகை நடத்த வைத்து விட்டு, யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வராமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடை தெருக்களிலே பேசிக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வீடுகளிலே காரணங்கள் இல்லாமல் தங்கியிருக்கிறார்களோ, இவர்களுடைய வீடுகளை எல்லாம் பத்த வைக்க விரும்புகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வீட்டில் உங்களுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புபட்டதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பாக இருந்தால், பாங்கு சத்தம் கேட்டால், என்னுடைய கணவரோ என்னுடைய பிள்ளையோ வீட்டிலே இருந்தால், நீ வீட்டிலேயே இருக்கப்படாது, பள்ளிக்கு போ என்று அனுப்புவோமாக இருந்தால், எங்களுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புபட்டு இருக்கிறது என்று அர்த்தம் தாய்மார்களே. இதை புரிந்து கொள்ளுங்கள். நபிகளார் என்ன செய்தாங்க தெரியுமா?
அதாவது யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவர்களுடைய வீடுகளை நான் பத்த வைக்க விரும்புகிறேன். ஆனா இவையெல்லாம் பள்ளிக்கு வருவான ரசூல்லா, இவையெல்லாம் இவங்களும் பள்ளியோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். இவையெல்லாம் எப்ப பள்ளிக்கு வருவாங்க தெரியுமா? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ, லவ் யஅலமு அஹதுஹும் அன்னஹு யஜிது அர்கன் சமீனன் அவ் மிர்மாதைன் ஹஸனதைன் லஷஹிதல் இஷா. நபிகளா சொன்னார்கள், இஷா தொழுகைக்கு பின்னால பள்ளி வாசல்ல ஒரு இறைச்சி பார்சல் கொடுக்கிறேன் தெரிஞ்சாள். எப்படி ரசூல்லா சொன்னாங்கன்னு பாருங்க. இந்த கூட்டத்தை ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவையெல்லாம் பள்ளிக்கு வந்துட்டு போவான், இவர்கள் எல்லாம் நபிகளார் பற்ற வைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள், ஊட்டோட கொளுத்தணும் என்று ரசூல்லா விரும்பின சமுதாயம். ஆனா இவையெல்லாம் எப்ப பள்ளிக்கு வருவான் தெரியுமா? இஷா தொழுகைக்கு பின்னால் பள்ளிவாசலில் ஒரு ஆட்டு கொழும்பு, ஆட்டு ஆணம், ஒரு பள்ளிவாசல்ல ஒரு சாப்பாடு போடப்படுது என்று தெரிஞ்சா நாக்க தொங்க போட்டு வருவேன் ரசூல்லா. எப்ப வருவான்? சாப்பாடு தின்ன வரமாட்டான், இஷா தொழுகைக்கு வருவேன் அங்க ரசூல்லா. இஷா தொழுகை என்ன செய்வாங்க? வருவாங்க. இப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரி மனிதர்களை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? சில ஆட்கள் வந்து எங்கள்கிட்ட செல்றாங்க, மௌலவி இப்படியே பள்ளிக்குள்ள மட்டும் கத்தி கொண்டு இருந்தா போதா, ஆட்கள் தொலைவராதாக்கள்கிட்ட வீட்டுக்கெல்லாம் போய்த்து அவங்கள கூப்பிடணும். இது நபி வழியா? இது தொலைவராதாக்களுக்கு வீட்டுக்கெல்லாம் போய்த்து கூப்பிடுறதெல்லாம் சுண்ணா. இங்க ஜமாத்து நடத்த வச்சுட்டு வீட்டோட கொளுத்துறதுதான் ரசூலுல்லாஹ் விரும்பினது. இவெல்லாம் எப்ப வாரான்? நீங்க சர்வசாதாரணமா நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிர்பந்தமான மார்க்கம் அல்ல. பள்ளிவாசல் தேடி அவர்களுடைய வீட்டுக்கு போக தேவையில்ல, உனக்குத்தான் பள்ளிவாசல் தேவையே தவிர பள்ளிவாசலுக்கு நீ தேவையில்ல. இந்த உணர்வு வர வேண்டும் சகோதரர். சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க. என்னண்டா மௌலை, அவங்க தொலைவாரதே இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு தவா கொடுத்தா என்ன, அவங்க தொலைவார இல்லையா? தொலைவர மாட்டாங்களா? பள்ளிவாசலில் அசர் தொழுகைக்கு வராதவனெல்லாம் நோம்புல கஞ்சி பங்குடப்படுகிறது என்று சொன்னால் அசர் தொழுகைக்கு சமூகம் அளிக்கவில்லையா சகோதரர்களே? பள்ளிவாசலில் மகரிபு தொழுகைக்கு வராதவனெல்லாம் பள்ளிவாசலில் இஃப்தார் கொடுக்கப்படுகிறது என்றால் மகரிபு தொழுகைக்கு சமூகம் அளிக்கவில்லையா? பள்ளிவாசலில் சுபகு தொழுகைக்கு வராதவனெல்லாம் சகர் சாப்பாடு வழங்கப்படுகிறது என்றால் பள்ளிவாசலுக்கு கூட்டம் கூட்டமாக வரவில்லையா? பள்ளிவாசல் நிர்வாகங்கள் குர்ஆன் சுன்னாவை இஹ்லாஸோடு நடத்த வேண்டியவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, பள்ளிவாசல்களில் சாப்பாடு கொடுப்பதை நிறுத்த வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசல் இருக்கணும், சாப்பாடு கொடுத்தெல்லாம் ஆள் எடுக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், போட்டா நாக தொங்க போட்டு வருவான் என்று விரும்பல. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இங்க சாப்பாடு போட்டா ஆட்கள் வருவாங்க, பள்ளிக்கு தொழுகிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊரில் உள்ள பணக்காரர்கள் கொஞ்சம் பேர் முடிவு எடுத்தாலே இந்த ஊரில் உள்ள வாலிபர்களை எல்லாம் பள்ளிக்கு எடுத்துடலாம். கொள்கையே இல்லாதவனும் பள்ளிக்கு எடுத்துடலாம். எப்படி எடுத்துடலான்னு சொல்லுங்க பாப்போம். ஊரில் உள்ள பணக்காரர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் பொறுப்பெடுங்க, சுபகு தொழுகைக்கு பின்னால நான் டீ கொடுக்குறேன். இன்னொருத்தர் பொறுப்பெடுங்க, லுகர் தொழுகைக்கு பின்னால் நான் தொலைவாரவங்களுக்கு ஒரு சாப்பாட்டு பார்சல் கொடுக்குறேன். இன்னொருத்தர் முன்னுக்கு வாங்க, அசர் தொழுகைக்கு பின்னால் நான் ஒரு மனுஷன் கொடுக்குறேன். இன்னொருத்தர் முன்னுக்கு வாங்க, மகரிபு தொழுகைக்கு பின்னால் நான் ஏதாவது கொடுக்கிறேன், இஷா தொழுகைக்கு பின்னால ஆளுக்கு ஒரு 100 ரூபா சல்லிய கொடுக்கிறேன்னுங்க. ஒட்டுமொத்த சமுதாயமும் பள்ளிக்குள்ள இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இப்படி சாப்பாட போட்டா பள்ளிக்குள்ள வருவாங்க. ஆனால் நபிகளார், இவன் அல்லாஹ்வுக்காக வந்தவன் அல்ல, வந்து இஷாவை தொழுதாலும் வந்தது அல்லாஹ்வுக்காக அல்ல, சாப்பாடுண்டா நீ வாராய். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பேர் கவலை என்ன தெரியுமா? மௌலை முந்தி மாதிரி இப்போ பயானுக்கு ஆளே இல்லை, ஆளே இல்லாமல் போனால் தான் நல்ல. பயானுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அப்போ தான் நம்ம நல்லா செஞ்சிட்ருக்கிறோம்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்க 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 இஹ்லாஸினுடைய வீதம் குறைஞ்சு கொண்டே போகும்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் பெரிய சனம் வந்திருக்கணும், வரணும். இப்போ 5 பேர் தான் இருக்கணும். ஏன் இஹ்லாஸ் உள்ளவன் 5 பேர் தான் இப்போ இப்போ பயானுக்கு ஆள் எடுக்கிற பெரிய வேலையா? சிம்பிள் வேலை. ஏன் கவலைப்படுறோம்? பயானுக்கு ஆட்களே வரல, ஆட்களே வரலன்னு டென்ஷனாகவே தேவையில்லை. இந்த போஸ்டர் அடிக்கிறீங்களா இல்லையா? இந்த போஸ்டரில் கீழான ஒன்றை போட்டுருங்க. இன்றைய பயான் நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னால் இரா போஷணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாக்க தொங்க போட்டு வந்துடுவாள் பயானுக்கு, கூட்டம் கூட்டமாக வரும். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இஹ்லாஸோடு குர்ஆன் சுன்னாவை நடத்துகின்ற பள்ளிவாசல்கள், இது நிறுத்தப்பட வேண்டும் சகோதரர்களே.
இது நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இஹ்லாஸ் தொலை. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்டா, பள்ளிக்கு பால் இல்லை, பள்ளிக்கு பால் இல்லை, பள்ளிக்கு ஆள் குறவும், பள்ளிக்கு ஆள் குறையணும், அப்பதான் இஹ்லாஸ் உள்ளவர்கள் யாருன்னு மிஞ்சுவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அதற்காக நம்ம ஊடு ஊடா தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்களை நபிகளார் சபித்த சமுதாயம். இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பள்ளி வாசல்ல சாப்பாடு கொடுக்கறண்டா எந்த பள்ளியில கொடுத்திருக்கணும், எந்த பள்ளியில கொடுத்திருக்கணும், கொடுக்கிறதாக இருந்தா மஸ்ஜிது நபவியில தான் சகோதரர்களை கொடுத்திருக்கணும். ஏன் தெரியுமா, மஸ்ஜிது நபவியில் திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். அவங்க இருந்ததே திண்ணை. பள்ளி வாசலுக்குள்ளேதான் 24 மணி நேரம் அவர்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டது. எண்டைக்காவது ரசூலுல்லா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு எல்லாம் பள்ளி கொண்டாங்க நகலா? அந்த வரலாறு நபிகளாரிடத்தில் இருக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம்டா? மீட்டிங் மஷூராகவே என்னது தெரியுமா, ஒரு சாப்பாடு போட்டால் கொஞ்சம் பேர் வருவாங்களா இல்லையாண்டா, பயானே இஹ்லாஸ் இல்லையே. பயான்ல என்ன முடிவு, ஒரு சாப்பாடு கொடுத்தா கொஞ்சம் பேர் வருவாங்கன்னா நீ எதுக்கு பயான் செய்கிறாய்? அன்புள்ள சகோதரர்களே, பயான் நிகழ்ச்சி அல்லாஹ்வுக்காக நடத்தப்படும். உனக்கு தேவைன்னா நீ வா, அல்லாஹ் கொஞ்சம் பேரை தூக்கி வீசிடுவான். பயான் நிகழ்ச்சிக்கு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? இன்றைக்கு நல்லா நினச்சி பாருங்கள், ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்திருப்பான். இந்த பள்ளிவாசலுக்கும் அதான் நடந்திருக்கும், எல்லா பள்ளிவாசலுக்கும் அதான் நடக்குது. ஆரம்பத்தில் பள்ளி ஆரம்பித்த உடனேயே பள்ளியில எல்லாம் கூட்டம் கூட்டமாக கண்டிருப்போம். இப்போ அவங்க வந்தவங்களெல்லாம் ஆளே காணும். நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்க வரலன்னு? அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை தூக்கி வெளியே வீசிடுவேன்றா அல்லாஹ். அல்லாஹ் தாலா கேட்குறான், வமன் அதுலம், இவனை விட, சூரத்துல் கஹ்ஃப் 57வது வசனம், இவனை விட அநியாயக்காரன் யார், இவனை விட அநியாயக்காரன் யார், மிம்மன் துக்கிரபி ஆயாத்தி ரப்பிஹி ஃபஅரத அன்ஹா. ஒன்றை மட்டும் புரிஞ்சுவோங்க, நாங்கள் பயானை கேட்டு அதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வரலன்னு வைங்க, கொஞ்ச நாளில் பயான் வெறுத்துடும். கொஞ்ச நாள் என்ன செய்யும்? நல்லா புரிஞ்சுவோங்க சகோதரர்களே, பல பயான் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு போராடலன்னு வைங்க, கொஞ்ச நாள் என்ன நடக்கும் தெரியுமா, பயம் வெறுத்துரும். பயம் வெறுக்குதுண்டா, நாங்கள் வெறுக்கல. உனக்கு நீ பயம் கேட்டு திருந்துடா இல்லை, உனக்கு என்னத்துக்கு பயான்? அல்லாஹ் தாலா கேட்கிறான், இவனை விட அநியாயக்காரன் யார், யார் தெரியுமா, மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி, அல்லாஹ் தாலாவினுடைய வசனங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதற்கு பின்னாலும் ஃபஅரதா அன்ஹா. அதில் வந்து நான் கொஞ்சம் மாறணுமே, எனக்கிட்ட இந்த தவறான குணம் எல்லாம் இருக்குது, எனக்கிட்ட இந்த வஞ்சகம் இருக்குது, எனக்கிட்ட இந்த குரோதம் இருக்குது, நான் இன்னும் இதுக்கு சரியான சூட்டபிளான ஆள் இல்லையே என்று மாத்தல்ல என்று சொன்னால் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன் ஐயஃபகஹு. கொஞ்ச நாள் என்ன நடக்கும் தெரியுமா, அவர் இங்கே உட்கார்ந்துட்டு தான் இருப்பார், உள்ளத்துக்கு பயான் போகாது. அல்லாஹ் தாலா செய்கிற முதலாவது வேலை என்ன தெரியுமா, பயான நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஜும்மாவுக்கு நிறைய வருவாங்க ஆட்கள். வந்தால் இவனுக்கு எவ்வளோ உருக்கமான பயான் நிகழ்ச்சி நடந்தாலும் அவனோட உள்ளத்துக்கு அது சொட்டு கூட போகாது. அல்லாஹ் தாலா சொல்லுகிறான், நாங்கள் பல தடவை சொல்லியும் கேட்காதவனுக்கு நாங்களே ஒரு சீலடி, இன்னா ஜால்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்துக்கு ஒரு திரையை போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் அவருக்கு விளங்காது, அதுக்கப்புறம் அவருக்கு ஏறாது. அப்படி முதலாவது கட்டம் அல்லாஹ் தாலா திரையை போடுவான். ரெண்டாவது என்ன செய்வான் தெரியுமா, வஃபி ஆதானிஹிம் பக்ரா, காதுகளில் அடைப்பை ஏற்படுத்தி விடுவோம். அதுக்கு பின்னால பயானுக்கு போறதே வெறுத்து போயிடும். அதுக்கு பின்னால் அவர் இவர் கேட்கிற நடைமுறைப்படுத்துறதே இல்லை, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அல்லாஹ் தாலா திரைய போட்டு காதில் ஒரு உனக்கு என்னத்துக்கு பயான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், அதுக்கு பிறகு நீங்க அவர்களை என்னதான் நேர்வழியின் பக்கம் அழைத்தாலும் ஒரு நாளும் அவன் பள்ளிக்கு வரவே மாட்டான். அல்லாஹ் தாலா, அல்லாஹ் தாலா சொல்லுகிறான், நீங்க என்னதான் அவரை பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் அதற்கு பின்னால் அவர் வரவே மாட்டார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளை சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நம்ம வரணுமாக இருந்தால் எங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாக்கியம், எங்களுடைய உள்ளங்கள் பள்ளிவாசலோடு தொடர்பு பற்றிருக்கணும். சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும், கசப்பான சில நிகழ்வுகள் வரும், கசப்பான சில முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். அந்த நேரங்களில் நம்ம கொஞ்சம் மஷூரா பண்ணி அல்லாஹ்வினுடைய பள்ளியை விட்டு தூரமாக கூடாது என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் சகோதரர்களே. இதனால வெற்றி யாரு தெரியுமா, இதை கொஞ்சம் நாங்கள் சைத்தானை விரட்டாததுனால இன்னைக்கு சைத்தான் வெற்றியா இல்லையா கொஞ்சம் நினைச்சு பார்த்தோமா சகோதரர்களே? நாங்கள் எல்லாம் ஆளுக்கால் துண்டு துண்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கிறோம். எங்களை எல்லாம் பார்த்து
செய்தான் சிரித்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. அவன் வெற்றி அடைந்து விட்டான் சகோதரர்களே. எனவே கொஞ்சம் மனக்கசப்புகளை உலக லாபங்களை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அல்லாஹ்வினுடைய பள்ளி என்ற ஒரு சிந்தனையை உள்ளத்திலே எடுத்து முடியுமான அளவு நாங்கள் மஷூரா செய்து கட்டாயம் பொதுக்கூட்டங்கள் வைத்து மஷூராக்களை நடத்தி ஒரு நல்ல ஒரு நிலைமையிலே எங்களுடைய உள்ளங்களை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தினால் இந்த பள்ளிவாசலுக்கு தொடர்புபட்ட உள்ளங்களாக நானும் நீங்களும் மாறலாம் சகோதரர்களே. இந்த அடிப்படைகளை ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொண்டு முடியுமான அளவு வாழுகின்ற காலமெல்லாம் எங்களுடைய ஒவ்வொருத்தரும் நினைங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் என்ன நினைங்க தெரியுமா? யார் வந்தாலும் சரி யார் வராட்டியும் சரி அந்த முடிவு எடுங்க. இதுக்கு பிறகு யார் வந்தாலும் சரி யார் வராட்டியும் சரி அல்லாஹ்வினுடைய பள்ளி என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு போயிடுவேன். இந்த முடிவெடுத்தால் அந்த ஒரு மனிதன் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே நானும் நீங்களும் வரலாம் சகோதரர்களே. அல்லாஹ்வினுடைய நிழலை பெறக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாறலாம் என்பதை புரிந்து கொண்டு வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலோடு எங்களுடைய உள்ளத்தை தொடர்புபடுத்தி வாழ்ந்து நாம் மரணிக்கின்ற நேரத்திலும் கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வா ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.